இப்போ என் மீது உள்ள குற்றச்சாட்டு நல்லா விளங்கிக்கிறங்க, இந்த கிறுக்கன் வந்து என் மீது என்ன அள்ளி போடுறான்னு கேட்டால் அந்த எல்லா கணக்கையும் கேட்பேன் அப்படிங்கிறான். அவனுக்கு திராணி இருந்தால் நான் அந்த பொருளாதாரத்திலிருந்து என்ன எடுத்தேன் என்ன செஞ்சேன் என்பது ஆதாரத்தோடு என்ன செய்யட்டாவேன் எடுத்து போடட்டும், போட கேம நாள் வரைக்கும் போட முடியாது, அவதூறு தான் போட முடியும். அடுத்து என்னென்னு கேட்டால் இப்போ நம்ம வர்றோம், அவங்க டிஎன்டிஜியில் நம்ம வந்து வெளியேறிய பிறகு அவங்க ஒரு நான் எதுவும் சொல்லவே இல்லை, இந்த நடவடிக்கைன்னு அறிவிச்சாங்களே அடுத்த நாள் பேசணுண்ணா, அதுக்கு அடுத்த நாள் பேசணுண்ணா, அவங்களுடைய பொருளாதாரம் சரியில்லைன்னு சொன்னேன்னா, எதையுமே நான் சொல்லவே இல்லை. எப்போ நம்ம அதை பற்றி பேச வேண்டி வருதுன்னு கேட்டால், இப்போ அந்த என்னை நடவடிக்கைன்னு அறிவித்தாங்கள அந்த பொதுக்குழு, அந்த பொதுக்குழுவில் அந்த வருஷத்தினுடைய வரவு செலவு கணக்கை வாசிக்கிறார்கள், அந்த வருஷத்தினுடைய வரவு செலவு வாசிக்கிறார்கள். அந்த பொதுக்குழுடைய ஆடியோவை யாரோ ரெக்கார்டு பண்ணி யூடியூப் வரைக்கும் பரப்பி விட்டார்கள். எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் அந்த பொதுக்குழுவில் இவர்கள் கணக்கு வாசித்தது, என் மீது அவதூறு அள்ளி போட்டது, ஒவ்வொருத்தரையும் திட்டியது, பொய்களை பரப்புனது, அனைத்து விஷயங்களுடைய ஆடியோவும் நெஞ்சிருச்சு வெளியே வந்து விட்டது. அந்த ஆடியோ எனக்கு அதை ஒரு சகோதரர் மூலமாக ஃபார்வர்ட் பண்ண விஷயத்தில் நான் பொதுக்குழுவில் என்ன தான் சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம், ஏன்னா நம்மளை பற்றியும் பேசியிருக்கிறாங்கன்னு வர்றதுனால பார்ப்போம்னு முழுமையாக பார்க்குறேன். பார்க்கும் பொழுது நிறைய குழப்பங்கள் வருது, அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சது இப்போ சொன்னல, பொதுக்குழுவில் என்னை பற்றி சொன்னதுலாம் அது கேட்டதுனால தான் சொல்ல முடிஞ்சு. அப்போ கணக்கு வழக்கை வாசிக்கிறாங்க. சரி, கணக்கு வழக்கு என்னன்னு சும்மா கேட்போமேன்னு கேட்டோம்னா, கேட்கும்போது அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இது ஒரு அதிசயமான கணக்காக இருக்கிறது, இப்படியான ஒரு கணக்கு இதுவரைக்கும் வாசித்தது கிடையாது, இதில் வந்து ஒரு அநியாயமாக பொய் சொல்கிறாங்களே, இது மாதிரி பொய் இதுக்கு வந்து நம்ம சொல்ல மாட்டோமே, கரெக்டாக தானே பொதுக்குழு மக்களுக்கு நேர்மையாக தானே கணக்கை வாசிப்போம் அப்படி நினைத்து கொண்டு அந்த கணக்கை கவனிக்கிறேன். அதில் நிறைய அவங்க கள்ளத்தனம் பண்ணியிருக்கிறார்கள், வரவு செலவை வாசிக்கிறாங்க. இந்த வரவு செலவை பொறுத்த வரைக்கும் மற்ற மக்களுடைய பார்வைக்கும் என்னுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏன்னு கேட்டால், நான் இது மாதிரி பல பொதுக்குழுவில் நானே கணக்குகளுக்கு பொறுப்பேற்று கொண்டிருக்கிறேன், எனக்கு அதனுடைய எல்லா விவரங்களும் தெரியும். உள்ள எனக்கு இல்லை, யார் நிர்வாகத்தில் இருந்தாங்களோ, மாநில நிர்வாகத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்களுக்கு இதில் உள்ள விஷயம் என்னங்கிறது பளிச்சுன்னு தெரிஞ்சு போயிடும். வெளி மக்களுக்கு என்ன செய்யாது, ஏதாவது கணக்கு வாசிச்சிட்டாங்க அப்படி நினைத்துக் கொள்வார்கள். அந்த மாதிரி வாட்சி விட்டாங்க, அந்த பொதுக்குழுக்கு வந்த மக்களுக்கு ஒன்றும் புரியாது. வாட்சி விட்டோன்னு என்ன ஆகுதுன்னு கேட்டால், அதை நான் அந்த கேள்வி பார்க்குறேன், அவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கிறது. அந்த பொதுக்குழு வாசித்த அந்த கணக்கு இப்போ ஆடியோ கேளுங்க. அடுத்ததாக, வரவு செலவு அறிக்கை மாநில பொருளாளர் சகோதரர் சாரிக் அவர்கள் சமர்ப்பிப்பார்கள். ஆகஸ்ட் 2017 முதல் ஜூலை 2018 முடிய ஒரு வருடத்திற்கான வரவு செலவு அறிக்கை. இதை வந்து என்ன சொல்லி வாசிக்கிறாரு, 2017-18 சொல்கிறார் அந்த ஆடியோவில், 2017-18 ஆண்டுடைய வரவு செலவு அறிக்கை. அப்படின்னா என்ன அர்த்தம், இதில் உள்ள வரவு எல்லாமே 2017-18 உள்ளது, செலவு எல்லாமே 2017-18 தலைப்பு தானே, 2017-18 17-18 வரைக்கும், 17 ஜூன்லேருந்து 18 ஜூலை வரைக்கும் உள்ள 12 மாதத்தினுடைய கணக்கு, அந்த ஒரு வருட கணக்கு என்று வாசிக்கிறார்கள். வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறாங்கன்னா, சிறுவர் இல்லம் ஒவ்வொன்றுக்காக வாசிக்கிறாங்க. நான் ஒன்று ஒன்றே உங்களுக்கு சொல்கிறேன். பொதுக்குழுவில், அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பொதுக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்ட கணக்கு அறிக்கையின்படி, 2017 ஜூலை 31 முடிவடைந்த கணக்கின் ஆரம்ப இருப்பு, அதாவது போன பொதுக்குழுவில் கடைசியாக சமர்ப்பிக்கப்பட்ட ஆரம்ப இருப்பு ஆகஸ்ட் 2017 முடியவில்ல, அப்புறம் வந்து இந்த ஒரு வருஷத்துடைய வரவு திருவாயிரம் 84,000 ஜூலை மாதத்தினுடைய 2018 ஜூலை மாதத்தினுடைய கடைசி கையிருப்பு திருவாரணத்துக்கு 1,37,10,873. அந்த உங்களுக்கு ஃப்ரேமாக போடுற வச்சுக்கிறேங்க, அந்த ஃப்ரேமாக பாருங்கள், அதில் என்ன வருது, சிறுவர் இல்லம் இருப்பு
அந்த தலைப்பில் வாசிக்கிறார். அதில் என்ன வாசிக்கிறார்னா, முன் இருப்பு, முன் இருப்பு 620,021,986. உங்களுக்கு அந்த ஃப்ரேம் இருக்குனாலும் நீ கரெக்டாக மனசில் குறிச்சு கூட வச்சுக்கலாம். 620,021,986 வந்து முன் இருப்பு. முன் இருப்புக்கு அர்த்தம் என்ன? அதற்கு முந்தைய ஆண்டு நிர்வாகம் பண்ணியவர்கள் இவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க அந்த தொகையை. இவங்க பொறுப்பேற்கும் பொழுது, இந்த நிர்வாகம் இன்சார்ஜ் எடுக்கும் பொழுது அவங்க கையில் கொடுத்த தொகைன்னு அர்த்தம். முன் இருப்புன்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு முந்தின பொதுக்குழு முடியும்ல, முடிஞ்சிட்டு ஒப்படைப்பாங்கல்ல, அந்த ஒப்படைக்கிற கணக்கு தான் அது 620,021,986 முன் இருப்பு, பழைய இருப்பு. அதுக்கப்புறம் இந்த ஆண்டின் வரவு. இந்தங்கிற எதை குறிக்குது? நடந்துகிட்டு இருக்கிற பொதுக்குழு நடந்துகிட்டு 2018 தான் குறிக்கிறது. இந்த ஆண்டின் வரவு என்று சொல்லி 1,00,000, எதுக்கு? அனாதை இல்லத்துக்காக வேண்டி வந்த ரூபா 1,84,88,814 ரூபாய்கள். அப்போ சென்ற வருஷம் 6,00,000 சில்லற, இந்த வருஷம் 1,00,000 சில்லற, இவ்வளவு வரவு வந்திருக்குது. ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 8,05,010,800 ரூபாய் வரவு. நல்லா வைங்க, வரவு எவ்வளோங்க? 8,05,010,800 ரூபாய் வரவு வந்திருக்கு. அதாவது அதுக்கு முந்தின முந்தின இருப்பையும் இந்த ஆண்டுடைய வரவையும் சேர்த்தால் 8,05,000 வருகிறது, சில்லற வருகிறது. சரி, இந்த 8,00,000 வாச்சாச்சில் செலவு ஆயிருக்கும்ல, அது கழிச்சு தானே மிச்சம் காட்டணும், செலவுன்னு போடுறாங்க. செலவு அவர் வாசிக்கிற வா திருப்பி ஒரு போட்டு கூட கேளுங்க, செலவு மற்றும் சொத்துக்கள் வாங்கிய வகையில் அப்படி சொல்கிறார் அந்த வாசகன். என்ன சொல்கிறாரு? செலவு மற்றும் சொத்துக்கள் வாங்கிய வகையில், ரெண்டு செலவை மெர்ஜி பண்ணி காட்டுறாங்க. ஒன்று செலவு, இன்னொன்று சொத்துக்கள் வாங்கிய வகை. அது எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்டால், 6,67,99,927 ரூபாய்கள். அப்போ செலவு எவ்வளவு? 6,67,00,000 செலவாகிவிட்டது. 8,00,000 சில்லற இருப்பில் வந்து எவ்வளோ செலவாயிருக்கு? 6,67,00,000 செலவாகிவிட்டது என்று சொல்லி, இந்த சிறுவர்களுக்கு இப்போ இருக்கிற காசு எவ்வளவு என்று கேட்டால், 1,37,010,873 ரூபாய் தான் இருக்கிறது. சிறுவர் இல்லத்தில் இப்போ எவ்வளோ காசு இருக்குது? இவ்வளோ தான் இருக்குங்கிறாங்க. இதைத்தான் பார்க்குறேன், அதிர்ச்சியாக இருக்குது. எதனால் அதிர்ச்சி ஆகுதுன்னு கேட்டால், அவங்க இந்த வருஷம் செலவு சொத்து ரெண்டு சொல்கிறாங்க. சொத்து வாங்கின வகையில் செலவு வகையிலுங்கிறாங்க. செலவு எவ்வளோ வரும்? செலவு எவ்வளோ வரும்னு கேட்டால், அவங்களே இந்த செலவு வெளியிட்ருக்காங்க பாருங்கள் எவ்வளோ வரும்னு. அதாவது அவங்க ஒரு மாணவருக்கு ஸ்பான்சர் பிடிக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டில் ஒரு மாணவனுக்கு ஆகும் செலவு என்று இணைஞ்சிருக்கிறாங்க, ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்கிறாங்க. அதில் என்ன போட்டிருக்கிறாங்க, அவங்க போட்ட கணக்கை அப்படி வாசிக்கிறேன் பாருங்கள். உணவு வகை, உடைகள் விஷயம், ரமலான் பெருநாள் செலவு, மருத்துவம் செலவு, இஸ்லாமிய பாடநூல்கள் இப்படின்னு அந்த வகையெல்லாம் போட்டு ஒரு வருட செலவு எவ்வளோன்னு கேட்டால், 54,000 ரூபா போட்டிருக்கிறாங்க. எவ்வளவு? 54,000 ரூபா. அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு பையனுக்கு. மொத்தம் சிறுவர் இல்லத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 70 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ அது கூட இல்லை, சில மாதங்களாக அதுக்கு முன்னாடி அதை விட குறைவாக தான் இருந்தாங்க, அதிகபட்சம் 70 பேர் தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ 70 பேருக்கு 54,000 நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? ஒரு ஆளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 54,000 ரூபா. உணவு, உடை, மருத்துவம், கருத்துவம் எல்லாம் சேர்த்து, கல்வி கட்டணம் வரைக்கும் சேர்த்து ஒரு மாணவனுக்கு ஆகுறது எதுனா 54,000 ரூபாய் வருஷத்துக்கு ஆகுது. அப்போ 70 பேருக்கு பெருக்கினீங்க என்று சொன்னால் 37,80,000 ரூபா வருது. எவ்வளோ வருது? 37,80,000. அப்போ இவங்க எவ்வளோ கணக்காட்டினாங்க? செலவு மற்றும் சொத்து வாங்கிய வகையில் 6,67,99,927 என்று கணக்காட்டினார்கள். அந்த தொகையில் சிறுவர் இல்லத்துக்கு வாங்கின மாணவர்களுக்கு செலவு இருக்குல்ல, அது 37,80,000 கழிச்சிட்டிங்கன்னு சொன்னால் மீதி வந்து 6,19,19,927 ரூபாய் சொத்து வாங்கினார்கள். சிறுவருடைய செலவில் ரெண்டு காட்டுறாங்கல்ல, ஒன்று அவங்களுடைய தேவைக்கு உள்ள செலவு அந்த கணக்கு, இன்னொன்று சொத்து வாங்கின கணக்கு. அப்போ செலவுங்கிற என்னது? செலவு நம்மளாக போட முடியாது, அவங்க செலவு பண்ணுறது அவங்க தான் சொல்லணும். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அஃபீஷியல் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன அந்த கணக்குப்படி செலவை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
அதில் என்ன வருதுன்னு கேட்டால் 37 லட்சம் ரூபா 37,80,000 தான் ஒரு வருஷத்துக்கு 70 மாணவருக்கு ஆகுற செலவு. ஒரு வருஷத்துக்கு 70 மாணவருக்கு ஆகுற செலவு இவ்வளவு தான். அப்படி இருக்கும் பொழுது அதை கழிச்சிட்டிங்கன்னா அப்போ சொத்து எவ்வளவு வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, 6,30,19,927 ரூபாய்க்கு சொத்து வாங்கிட்டோங்கிறாங்க. இதுதான் எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன் நம்ம இப்போ தான் வெளியே வந்திருக்கிறோம், 2017-18 எந்த சொத்து வாங்கலையே, வாங்கினா நமக்கு தெரியுமே. நம்ம வெளியேறின பிறகு வந்து எந்த சொத்து 3 மாதத்துக்குள்ளே எந்த சொத்து வாங்கலையே, நம்ம இருக்கிற வரைக்கும் கூட வாங்கலையே. இப்போ சொத்து வாங்காமல் இருந்து சொத்து வாங்கினோம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த சொத்தை வாங்கிட்டா கழிச்சிருவாங்கல்ல. 8 கோடி சில்லறையில் வந்து அந்த 37 மட்டும் கழிச்சிருந்தீங்கன்னு வைங்க, முதல்ல 8 கோடி சில்லறை வந்துச்சுல, அதில் 37 கழிச்சிட்டிங்கன்னா 7 கோடி சில்லறை இருப்புன்னு காட்டணும். ஆனால் இவங்க எவ்வளோ இருப்பு காட்டுறாங்க, சொத்து கொஞ்சம் வாங்கிட்டோம்ல அதை கழிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி சொத்து வாங்கணும் என்று கழித்து விட்டு என்ன செய்கிறாங்க, இந்த கணக்கை காட்டுறாங்க. 1 கோடி தான் மிச்சமாக இருக்குது, 1 கோடி சில்லறை தான் மீதியாக இருக்குதுங்கிறாங்க. அப்போ தான் என்ன செய்கிறேன்னு கேட்டால், இது ஃப்ராட், பொய், இது வந்து சொத்து வாங்கப்படவே இல்லை. எந்த ஒரு சொத்தில் கூட 6 கோடிக்கு சொத்து வாங்கினா 6 கோடிக்கே பத்திரம் போடணும்னு அவசியம் கிடையாது. உலகத்து நடைமுறை அரசாங்க சட்டம் அப்படி இருந்தாலும் அது வந்து மார்க்கெட் லெவலுக்கு கொடுப்பாங்க, மீதியை வந்து கணக்கில் காட்டாமல் கூட கொடுப்பாங்க. நீ 6 கோடிக்கு வாங்கினா 2 கோடிக்கே அது 3 கோடியாக காட்டணும்ல சொத்து வாங்கினேன்ட்டு. ஒரு சொத்து வாங்கலை, ஒரு 10 லட்சம் ரூபா சொத்து கூட வாங்கலை. அப்போ சொத்து என்கிறத வாங்கவே இல்லை என்று சொல்லும் பொழுது, இந்த வருஷம் 2017-18 6,30,00,000 ரூபாய்க்கு நாங்கள் சொத்து வாங்கிட்டோம் என்று சொன்னால், சொத்து வாங்காமல் சொன்னால் அந்த பணத்தின் கதி என்ன? அடுத்த வருஷம் வரவுல வருமா அது? சொத்துன்னு கழிச்சு விட்டோமே, கழிச்ச பிறகுள்ள மீதத்தானே அடுத்த வருஷம் கணக்கில் வரேன். இந்த 6,30,00,000 பாக்கெட்டில் வச்சுக்கிடலாமே, அன்னைக்கு வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆலம்பாக்கருக்கு போட்டிருக்கிறாங்க, சரி கணக்கு சரியாக போச்சு, எப்படி நம்ம பங்கு வச்சுக்கிறது, இப்படி நினைத்தால் மாத்திரம்தான் இந்த மாதிரி கணக்கு வாசிக்க முடியும். அப்போ 6,30,00,000 ரூபாய்க்கு சொத்து வாங்கினா சொன்னது உண்மையா பொய்யா? இது நான் அவதூறாக சொன்னேன்னா, இட்டுக்கட்டி சொன்னேன்னா, அவங்க வாசித்த கணக்கிலேருந்து சொன்னேனா? இதுதான் கேள்வி. 6,30,00,000 ரூபாய்க்கு சொத்து வாங்கினாங்க, சொத்து வாங்கலை. சரி, அடுத்து வந்து அதே கணக்கில் வாசிக்கிறாங்க, முதியோர் இல்லம்னு. அந்த முதியோர் இல்லத்தில் வாசித்த கணக்கு ஆடியோ நீங்கள் கேளுங்க. 2017 ஜூலை 31 முடிவடைந்த கணக்கில் ஆரம்ப இருப்பு, அதாவது போன பொதுக்குழு கடைசியாக சமர்ப்பிக்கப்பட்ட ஆரம்ப இருப்பு. முதியோரிடம் 2,37,17,001 ரூபாய் இந்த ஒரு வருஷத்துடைய வரவு. முதியோரிடம் 1,24,852 அதே மாதிரி முதல் சொத்து வாங்கின வகை 1,24,6,745 ஜூலை மாதத்தினுடைய 2018 ஜூலை மாதத்தினுடைய கடைசி கையிருப்பு. இல்லங்கள்ல முதலத்துக்கு 1,17,11,000. அந்த முதியோர் உள்ள ஆடியோவில் என்ன சொல்கிறாங்க, அவங்க கணக்கில் என்ன விஷயம் சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், முன் இருப்பு. அந்த சிறுவரில் சொன்ன மாதிரியே 2017-18 வரவு செலவு அறிக்கை என்ற தலைப்பின் கீழே முன் இருப்புன்னா, முந்தைய நிர்வாகத்திலிருந்து முந்தைய பொதுக்குழுவில் இவங்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்ட தொகைன்னு அர்த்தம். முன் இருப்பு வந்து 2,37,17,001 ரூபாய். 2,37,17,001 ரூபாய் என்பது முந்தின இருப்பு இருந்துகிட்டு இருக்கு, ஸ்டாக் இருக்கிறது, கைவசம் இருக்கிறது. இந்த ஆண்டுக்கான வரவு, இந்த ஆண்டுங்கிறது 2018 தான். அப்போ இந்த ஆண்டுக்கான வரவு என்று சொல்லி 1,24,02,858 இந்த ஃப்ரேமே உங்களுக்கு போடுறோம். நான் பேக்ரவுண்டில் என்னுடைய சவுண்டு வருது, நீங்கள் கேட்டுக்கிறேங்க. அப்போ முன் இருப்பு என்று என்ன செய்கிறாங்கன்று கேட்டால், 2,37,00,000 சில்லறையே காட்டுறாங்க. இந்த ஆண்டு வரவு என்று சொல்லி 1,24,00,000 சில்லறையை காட்டுறாங்க. அதாவது பழைய இருப்புகளோ இந்த வருஷம் வசூல் பண்ணியிருப்போம்ல அந்த தொகைன்னு காட்டுறாங்க. ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டால், 3,61,19,959 ரூபா மொத்தமாக. அதாவது முந்தின இருப்பை சேர்த்து இந்த வருஷத்தினுடைய வரவையும் சேர்த்தால்
ஒரு கோடியே 77,13,144 ரூபாய்னு கணக்கு வச்சுட்டாங்க. மொத்த சிறுவர்களில் முதியோர்களுக்கு மொத்த கணக்கு எவ்வளவு? பழைய இருப்பு புதிய வரவு ரெண்டையும் சேர்த்தால் 3,61,00,000 ரூபாய் இருக்குன்னு வாசிட்டாங்க. சரி, இதுக்கு செலவு என்ன? அந்த செலவை காட்டுறாங்க பாருங்கள். செலவு என்ன காட்டுறாங்கன்னு கேட்டால், மொத்த இருப்புன்னு போட்டு செலவு மற்றும் சொத்து, அதாவது செலவு மற்றும் சொத்து வாங்கிய வகையில் என்று சொல்லி 1,84,00,000 கழிக்கிறாங்க. 1,84,06,245 ரூபாய்க்கு செலவும் பண்ணியிருக்கிறோம், சொத்து வாங்கியிருக்கிறோம். மிக்ஸ் பண்ணி கணக்கு காட்டுறாங்க. செலவு எவ்வளோ, சொத்து எவ்வளோன்னு காட்டலை, ரெண்டையும் சேர்த்து இப்படி காட்டுறாங்க. அப்போ ரெண்டையும் சேர்த்து சொத்துன்னு கழித்து விட்டு மீதி எவ்வளோ காட்டுறாங்கன்னா 1,77,13,114 ரூபாய் என்று காட்டுகிறார்கள். அப்போ இப்போ முதியோர் இல்லத்துக்கு எவ்வளோ செலவாகும்? 1,84,00,000 ரூபா ஆகுமா? முதியோர்கள் எவ்வளோ பேர்? அது ஒரு 70 பேர் 50 பேர் வச்சுக்கிறங்க. எவ்வளோ செலவாகுது பட்ஜெட் அவங்க போட்டது? முதியோருக்கு வந்து அவங்க செலவு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு கேட்டால் 75,620. இது அவங்களுடைய பேஜில் வந்து அதிகாரப்பூர்வ பக்கத்தில் ஒரு முதியோருக்கு ஆகிற செலவு, முதியோருக்கு ஆகிற செலவு கூட்டத்தான் வரும். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு மருத்துவம் மருந்து மாத்திரைகள்லாம் சேர்ந்துடும். அதனால சிறுவருக்கு ஆகிறது 5,000 ரூபா வந்தால் முதியோருக்கு கொஞ்சம் கூடத்தான் வரும். அந்த கணக்குப்படி என்ன ஆகுதுன்னு கேட்டால் 75,000 ரூபாய் வந்து அவங்க வந்து செலவு காட்டிட்டாங்க. ஒரு முதியோருக்கு ஒரு வருஷத்துக்கு, ஒரு முதியோருக்கு ஒரு வருஷத்துக்கு 75,000 ரூபா. அதை வந்து எவ்வளோ மொத்தமாக கணக்கு பண்ணுங்கள். சொத்து செலவுன்னு காட்டினது எவ்வளவு? 1,84,06,245. அதாவது இந்த ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்கிறோம், இந்த முதியோர்கள் 70 முதியோருக்கு நாங்கள் பராமரித்து இருக்கிறோம்னு காட்டுறாங்க. அப்போ பிரிக்கணும்ல, இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி காட்டினீங்கன்னா அந்த செலவு எவ்வளோன்னு பிரிக்கணும்ல. ஒரு முதியோருக்கு 75,000 ரூபா செலவு என்றால் 70 முதியோருக்கு வந்து ஒரு வருஷ செலவு எவ்வளோன்னு கேட்டால் 52,93,400. 52,00,000 ரூபா, 93,53,00,000 ரூபா வச்சுக்கிறேன். 53,00,000 ரூபா தான் அதுக்கு செலவாக இருக்கிறது. 52 சில்லற தான் இப்போ செலவாக இருக்கிறது. ஆனால் எவ்வளோ காட்டுறாங்க? 1,84,00,000 ரூபா சில்லற காட்டுறாங்க. 1,84,00,000 சில்லறையே காட்டுறாங்க. இப்போ இந்த 52,000 ரூபா செலவை கழிச்சிங்கன்னா இவங்க காட்டின கணக்கு பிரகாரம் எவ்வளோ சொத்து வாங்கியிருக்கிறாங்க? இவங்க காட்டுற கணக்கு பிரகாரம் சொத்து எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னா 1,31,00,000 ரூபாயே 31,12,845 ரூபாய்க்கு சொத்து வாங்கிட்டோங்கிறாங்க. அப்போ சிறுவர் இல்லத்துடைய வரவுலையும் ஒரு சொத்து வாங்கியிருக்கிறாங்க, முதியோர் இல்லத்துடைய வரவுலையும் சொத்து வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த 1,31,00,000 ரூபா இவங்களுடைய சொத்து, சிறுவர் இல்லத்தின் வாங்கி வாங்கின சொத்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6,30,00,000 ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ ஆகுது? இது வந்து அப்போ 7,61,00,000 ரூபா வருது. அதாவது சிறுவர் இல்லத்துக்கு வாங்கின சொத்தும் முதியோர் இல்லத்துக்கு வாங்கின சொத்தும் எவ்வளோ வருதுன்னு கேட்டால் 7,61,00,000 வருகிறது. 7,60,00,000 வச்சுக்கிறங்க. நம்ம பேச்சில் 7,50,00,000 சொல்லுவோம், பேச்சுக்காக வேண்டி துல்லியமாக சொன்னால் 7,60,00,000 சொல்லணும். அப்போ 7,60,00,000 ரூபாய்க்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க? சிறுவர் இல்லத்துக்கும் முதியோர் இல்லத்துக்கும் சொத்து வாங்கணும் என்று கணக்கு காட்டி விட்டார்கள். அப்படி காட்டி சொத்து வாங்கியிருந்தால் பஞ்சாயத்து இல்லை, சொத்தாகவே இருந்துக்கிட்டே இருக்க போகுது. பிற்காலத்தில் வர்றவங்களாம் சொத்தை பாதுகாத்து வச்சுக்கிறாங்க, சொத்தாகவே இருந்துட்டு போயிடும். ஆனால் சொத்து வாங்காமல் சொத்து வாங்கிட்டோம் என்று சொன்னால் பணமாக இருப்பதை சொத்து என்று காட்டுவது களவாணிகள் தான் காட்டுவார்கள். களவெடுக்க திட்டம் போடக்கூடியவர்கள் தான் அந்த இருப்பு கேஸாக இருக்கிறத சொத்து என்று காட்டிவிட்டால் அது எந்த சொத்துன்னு எவனும் கேட்கவும் இல்லையில, என்னங்க சொத்து வாங்கினு கேட்கல. தலையாட்டுக்கு மக்கள் போயிட்டாங்க. 6,00,00,000 ரூபாய்க்கு வாங்கிய சொத்து எது? அங்கனுக்குள்ள ஒருத்தன் கேட்கல. அப்போ அந்த மாதிரி கேட்டதுனால அவங்க அதை நம்பி தான் சொல்கிறாங்க. என்ன சொன்னால் நல்லா அது சொல்லிடுவாங்கன்னு தைரியத்தில் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால் 1,00,00,000 ரூபாய்க்கு நீங்கள் சொத்து வாங்கினீங்களா காட்டுங்கன்னு நான் சவால் விட்டேன். வாங்கவே கிடையவே கிடையாது. 2017-18 வந்து என்ன செய்யலை நீங்கள்? எந்த சொத்தும் வாங்க கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து 7,60,00,000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் சொத்து வாங்கினதாக சொல்கிறீங்களே, அது சரியான்ற நான் கேட்டவுடனே இந்த கேள்வி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏன்னு கேட்டால் நான் வந்து அதை ஒரு ஊகமாகவோ ஒரு கற்பனையாகவோ நான் இந்த கேள்வி கேட்கலை. அவங்க வெளியிட்ட கணக்கு யாருக்கு வெளியிடுறாங்க? எந்த பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட உண்மையை மறைக்கக்கூடாதோ அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட சொன்ன ஒரு கணக்கு.
அரசாங்கத்துக்கு கொடுக்குறே சொல்லுவாங்க, அந்த கணக்கு வேற. ஆனால் பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் அதில் எஜமானர்கள்ட்டு சொல்கிறீங்க. அந்த எஜமானர்களுக்கு வேலைக்காரர்கள் காட்டிய கணக்கு எவ்வளோன்னு கேட்டால் 7.5 கோடி ரூபா, 7 கோடி 60 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் சொத்து வாங்கிவிட்டோம், 100 ரூபா கழிஞ்சி போச்சு, அது போக உள்ள மிச்ச ரூபா தான் எங்கள் கையில் இருக்குது, இந்த 7 கோடி 60 லட்சம் ரூபா காசாக எங்கள்கிட்ட இல்லை, அது சொத்தாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ சொத்தாக இருக்குன்னு என்ன வச்சு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் சொத்து வாங்காமல் சொத்துண்டு ஏன் சொன்னாய் அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பணும். இந்த கேள்வி எல்லா பக்கம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற உடனே இதே மாதிரியானது வந்து லண்டனில் TNDJ-க்கு ஒரு கிளை இருக்குது. அந்த கிளையில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த சிந்திச்சு பார்க்குறாங்க, அவங்க ஆட்டு மந்தையாக இருக்கலை, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு கேட்டால் இவங்க கேட்குறது யார் நமக்கு தேவையில்லை. இந்த கேள்வி என்ன, பொதுக்குழு கணக்கில் இருந்தானே கேட்குறாங்க, பொதுக்குழு கணக்கை வாசிதான கேள்வி எழுப்புறாங்க என்று சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எங்களுக்கு டவுட் இருக்குது கிளியர் பண்ணணும்னு தகவல் கொடுக்குறாங்க. இவங்க கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு நிகழ்ச்சி ஆன்லைனில் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஏற்பாடு பண்ணி அந்த பக்கம் லண்டன் சகோதரர்கள் இருக்கிறாங்க, இந்த பக்கம் TNDJ நிர்வாகிகள் என்ன செய்கிறாங்க, இருந்து கொண்டு ஆன்லைன் மூலமாக நீ எந்த கேள்வினாலும் கேளுங்க, அதுக்கு விளக்கம் சொல்கிறோம் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விளக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் 7.5 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கினதாக சொன்னீங்களே, அந்த சொத்து எது? ரெண்டையும் சேர்த்து அவர் கேட்குறாரு. சிறுவர்கள் முதலீடு சேர்த்து இந்த 7.5 கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்கினதாக நீங்கள் பொதுக்குழுல சொன்னீங்களே, அந்த சொத்து எது? இப்போ கேள்வி இவ்வளோ ஷார்ட்டாக கேட்டுவிட்டார். அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க, அது வெரி சிம்பிள் மேட்ரு, சாதாரண விஷயம், சொத்து எதுங்கிறதுன்னு கேட்டால் சாதாரண விஷயம்னு சொல்லிட்டு. சரி, சாதாரண விஷயம் எப்போ சொல்ல முடியும், இந்த அருக்கு பத்திரம்னு சொன்னால் சாதாரண விஷயம்ன்றலாம், அந்த அருக்கு பத்திரம் இருக்கலாம் வேறு என்ன அப்படின்றலாம். அப்போ சொத்து என்னன்னு கேட்கும்போது அதுக்கு எந்த ஒரு பதிலுமே அவங்களுக்கு சொல்ல முடியலை. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு பேப்பர் எடுக்கிறார், அந்த இதில் அதில் வரும் பேப்பர் எடுக்கிறார் யார், அந்த கணக்கு சொல்கிறவர் வந்து ஒரு நினைவாற்றலை வச்சுக்கிட்டு அப்படி சொன்னால் சிலிப்பாயிருன்னு சொல்லலாம், எழுதி வச்சு தான் வாசிக்கிறார். ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு, அந்த 7.5 கோடி சொத்துக்கு தானே உங்களுக்கு விவரம் வேணும், அந்த விவரத்தை சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா அந்த கணக்கை வாசிக்கிறார் அந்த மக்களுக்கு. என்ன அப்படின்னு இப்போ வந்து முதியோர் இல்லம் இருக்குல்ல, முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம், அதே மாதிரி சிறுவர் இல்லங்கள்லயே ரெண்டு இது வந்துடும். அது மட்டும் இல்லாம அவனுடைய மொத்த செலவு அது ஒரு கணக்கு இருங்க சொல்றேன். அதாவது இந்த நம்ம யாஸ்மின் பில்டிங்னு சொல்லுவாங்க தலைமைக்கு பக்கத்துல, அது ஒரு இடம் வாங்கப்பட்டது சரியா, அது 2 கோடி சொச்சம். அதே மாதிரி வந்து மேற்படி இடத்தில் கட்டிட ஆல்டர்னேஷன் வகைக்கு அது 32 லட்சம். சுவாமிமலை சிறுவர் இல்லத்தில் வந்து ஒரு இடம் வாங்கப்பட்டுச்சு, அது 16 லட்சம். சுவாமிமலை சிறுவர் இல்ல கட்டிட பராமரிப்பு அது அமௌண்ட்டு எல்லாம் வந்து நேரில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக சொல்லிடுவாங்க சரியா. அதே மாதிரி இளையாங்குடி சிறுவர் இல்ல கட்டிடம் அது இளையாங்குடி சிறுவர் இல்லம் அது 21 லட்சம், 21 லட்சத்தி ரவுண்டடாக சொல்றேன், 21 லட்சம் நான் சொச்சா இருக்குது சரியா. அதே மாதிரி வந்து இருமேனி சிறுவர் இல்லம் இருந்துச்சுல்ல, சிறுமியர் இல்லம் இருமேனி, அதாவது ராமநாதபுரம் இருமேனி சிறுமியர் இல்லம் அதுக்கு 4 லட்சம். மதுரை சிறுவர் இல்ல கட்டிட வகைக்கு 32 லட்சம். திருச்சி மதரசா பத்திரப்பதிவு 2 லட்சம். அதே மாதிரி வந்து திருச்சி மதரசா கட்டிட செலவு இந்த இப்ப அந்த கட்டினாங்களா அது வந்து 1 கோடியே 1 சொச்சம். இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்துன்னு சொன்னா 7.28 கோடி வருது சரியா. என்ன வாசிக்கிறாரு, யாஸ்மின் பில்டிங். யாஸ்மின் பில்டிங் என்றால் அந்த TNDJ ஆபீஸுக்கு பக்கத்துல உள்ளது இருக்குல்ல, இப்ப லுங்கி கம்பெனியா மாறின பிறகு அதான் இப்ப ஆபீஸாவே இருக்குது. அந்த இப்போ ஆஃபீஸ் ஆகக்கூடிய அந்த இடத்த தான் யாஸ்மின் பில்டிங்னு சொல்லுவாங்க. அந்த யாஸ்மின் பில்டிங் இடத்தை வாங்கிய வகையில் 2 கோடிங்கிறாங்க. இது உண்மையா
யாஸ்மின் பில்டிங் 2017-18 வாங்கினதா, அவங்களோட கணக்கு என்ன கணக்குது, 2017-18 வரைக்கும் உள்ள வரவு செலவு அறிக்கை. அப்போ 2017-18 கணக்கு காட்டுறதா இருந்தால் 17-18 வாங்கின சொத்தை தானே கணக்காக காட்டணும். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யாஸ்மின் பில்டிங் 2 கோடி வாசிக்கிறார் பேப்பரை வச்சுக்கிட்டு. அப்போ யாஸ்மின் பில்டிங் வந்து அல்தாபி தலைவராக இருக்கும்போது வாங்கினது, அல்தாபி தலைவராக இருக்கும்போது வாங்கிய ஒன்றை 2018 வாங்கினதாக எப்படி சொல்ல முடியும், இது ஒரு கள்ளத்தனம். 2 கோடி வாசிட்டாங்க. அதுக்கப்புறம் யாஸ்மின் பில்டிங் பராமரிப்பு வாசிக்கிற கணக்கு ஃப்ரேமில் இருக்கு, நீ ஆடியோ கேட்டுக்கிறீங்க, வீடியோ பாருங்கள். 32 லட்சம் பில்டிங்கில், பழைய காலத்து பில்டிங்காக இருந்துச்சு, உண்மைதான் அது. அந்த பில்டிங்கை ஒயிட் வாஷ் பண்ணி பெயின்லாம் அடித்து செலவழிச்சிருக்கிறாங்க, அது 32 லட்சம்ங்கிறாங்க. இதில் ரெண்டு கள்ளத்தனம் இதில் இருக்கிறது. ஒன்று, இந்த பராமரிப்பு சொத்தா, பில்டிங்கு சொத்து, நீங்கள் சொத்து ரைட்டு, ஆனால் அது பழைய சொத்து, நீங்கள் வாங்கின சொத்து இல்லை, இது பராமரிப்பு செலவு. பராமரிப்பு என்பதெல்லாம் செலவு கணக்கில் ஒருத்தன் காட்டுவானா காட்ட மாட்டானா? இந்த கணக்கை இந்த வருஷமே காட்டி இருப்பீர்களா இல்லையா? ஒரு வருஷத்தில் ஒரு விஷயம் செலவு பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த செலவை கொண்டு போய் எவனா சொத்துன்னு சொல்லுவானா? உங்கள்ட்ட கேள்வி என்ன, 7.5 கோடி சொத்து என்னங்கிற கேள்வி. அதுக்கு சொல்கிற பதில், 7.5 கோடி சொத்தை கொண்டாந்து காட்டணும், அதில் ஒரு சொத்தை காட்டுறீங்க, 2 கோடி யாஸ்மின் பில்டிங்கிறீங்க, அது சொத்து தான், ஆனால் அது நீங்கள் வாங்கினது இல்லை, அதில் ஒரு கள்ளத்தனம். ரெண்டாவது என்ன காட்டுறீங்க, 32 லட்சம் ரூபா அது யாஸ்மின் பில்டிங்கு மராமத்துங்கிறீங்க, மராமத்து என்பதும் நீங்கள் செஞ்சது இல்லை, முந்தைய நிர்வாகத்தில் அல்தாபிய கணக்கு காட்டிவிட்டார். அதை அல்தாபி தலைவராக இருந்த காலத்தில் இந்த 32 லட்சம் ரூபாயை அவங்க செலவு கணக்கு வாசிப்பாங்கள்ல, அந்த பொருட்களில் வாசித்து கழிச்சு விட்டாச்சு. நீ என்ன செய்கிற, அவர் செலவழித்த கணக்கை வந்து நீ செலவழித்த மாதிரி அந்த 7.5 கோடி களவாண்டதுனால 32 சொல்கிற. ரெண்டாவது, இது செலவு தான், இது சொத்து இல்லை, 32 லட்சம் இந்த இடத்த வாங்கி போட்டுக்கோ நீ சொல்ல காணாம். அதுக்கடுத்து, சுவாமிமலை சிறுவர் இல்லம் 16 லட்சங்கிறாங்க. 16 லட்சத்துக்கு என்னது, 16 லட்சத்துக்கு வாங்கின அது சொத்தா செலவா, அது விவரம் இல்லை. ஏதோ பக்கத்தில் உள்ள இடத்த வாங்கியிருக்கிறாங்க, அது எப்போ வாங்கினது, நான் இருக்கும்போது வாங்கினது. அப்போ 16 லட்சத்துக்கு வாங்கினது இப்படி 2017-18 வரேன், 2017-18 நீ சொத்து வாங்கினங்கிறிய, 2017-18 அந்த 16 லட்சம் சொத்து வாங்கினியா இல்லை? அப்போ பழைய காலத்தில் வாங்கின சொத்தை எல்லாம் நாங்கள் வாங்கணும்னு விளக்கம் கொடுக்குறாரு. அந்த மக்கள் அதிருப்தி இருக்கிற மக்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்கு ப்ரிப்பேர் பண்ணி வைத்துக்கொண்டு, தயார் பண்ணி வைத்துக்கொண்டு, எல்லாருமா சேர்ந்து மசூரா பண்ணி தயார் பண்ணி வைக்கிற பேப்பருடைய லட்சணம் இப்படி இருக்கிறது. அதுக்கப்புறம் சுவாமிமலை கட்டடம் அப்படிங்கிறார், அந்த கட்டணம் எவ்வளவு, அது ஒரு அமௌண்ட்டுங்கிறார். அதில் இப்போ அந்த ஆடியோ பற்றி சொல்கிற அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, சுவாமிமலை கட்டிடம் ஒரு அமௌண்ட்டு, என்ன எவ்வளோ அமௌண்ட் தெரியலை. சரி, சுவாமிமலை கட்டடம் என்பது வந்து எப்போ கட்டினது, 2017-18 கட்டினீங்களா இல்லை முந்தி கட்டினது, அது கூட ஒருத்தர் வந்து ஸ்பான்சர் பண்ணி கட்டினது, அது ஒரு விஷயம். அது கூட அதை வந்து செலவா சொத்தாது, இடம் தான் சொத்து, அதில் உள்ள கட்டணம் கட்டுறதுலாம் செலவு. செலவு என்பது கணக்கில் முன்னாடி காட்டப்பட்டுருமா இல்லையா? என்னைக்கு அது செலவழிக்கப்பட்டுச்சோ அந்த வருஷம் காட்டியாச்சு. அதை அந்த சுவாமிமலைக்கு பில்டிங் கட்டினாங்களே, அந்த கட்டண செலவை அந்த வருஷம் நடந்த பொதுக்குழுவில் காட்டி முடிச்சாச்சு. அது எப்படி இன்னொரு தடவை காட்டுவேன், 2017-18 சொல்கிறேன். அதுக்கப்புறம் இளையாங்குடி சிறுவர் இல்லம் 21 லட்சம், அது என்ன, 2 இளையாங்குடி சிறுவர்களுக்கு என்ன 21 லட்சம், அது ஓசியா கிடச்ச ஒரு இடம், காசு கொடுத்து வாங்கலை, சல்சபீலுங்கிற டெஸ்ட் நடத்தினாங்க, நம்ம கரெக்டாக நடத்துவோம்னு நம்பிக்கை வைத்து நினைஞ்சாங்க, நம்ம கையில் ஒப்படைச்சாங்க. அந்த சல்சபீல் செல்வரத்துக்கு இடம் வாங்கினது ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன காம்பவுண்ட் சேர் போட்டோம் அப்படின்னு சில வழக்கங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நீ என்னத்தையோ போட்டுட்டுப்போம், இது இது வந்து செலவாக சொத்தா, அதை காம்பவுண்டு சோறு போடு அல்லது இதை நுழைவாயில் கட்டு, 2-3 ரூமை கூட எடுத்துகிட்டு போ, என்னவோ செஞ்சுட்டு போ 21 லட்சம் ரூபாய்க்கு. அந்த 21 லட்சம் ரூபாய் என்பது சொத்தா செலவா? நீ பொதுக்குள்ள வாசி சொத்துன்னு வாசிச்சிருக்கிற, சொத்தை காட்டணும், நீ செலவுன்னு இதை வாசிக்கிற. இந்த செலவு அந்த சிறுவர் இல்லத்தின் செலவில் வருமா வராதா? வந்துடும்ல, செலவை தனியாக காட்டிட்டீங்களப்பா, செலவை தனியாக காட்டின பிறகு அது எப்படி 21 லட்சம் ரூபா நீ செலவுன்னு காட்டுவது, 2017-18 அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இருமேனி சிறுமியர் இல்லம் 4 லட்சம், இருமேனி சிறுமியர் இல்லம்னு இவங்க சொல்கிறாங்களே, அந்த நேரத்தில் வந்து இருமையில் சிறுமியர் இல்லமே இல்லை, 2017-18 சிறுமியர் இல்லம் கிடையாது, அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சிறுமியர் இல்லம் ஒன்று நடத்தணும், ஒருத்தர் இலவசமாக தன்னுடைய இடத்தை பயன்படுத்திக்கிறோங்க என்று தந்தார்.
நடத்தி கொண்டிருக்கும் போது பெண் பொம்பளை பிள்ளையில பராமரிக்கிறது இந்த வயசுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அப்ப பெற்றோர்கள் கூட்டிட்டு போனா நம்ம வந்து சுமக்கணும், பெரிய கஷ்டமாயிரும், அவங்களை கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் நம்ம பொறுப்பா போயிடும், அது மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பா போயிடும், பெண்களுக்கு நம்ம நடத்தக்கூடாது, சிறுமியர்களை வந்து டேஞ்சரா போய் மசோரா பண்ணி அது நிப்பாட்டி எத்தனை காதம் ஓடி போய்விட்டது, எத்தனை ஆண்டுகள் ஓடிவிட்டது, எத்தனை ஆண்டுகளுக்கு மூடப்பட்ட சிறுமி நிலத்தை சொல்லி அதுக்கு வந்து இருமேனி சிறுமியில் 4 லட்சம் என்ன சொத்தா வாங்கினேன், அதுக்கு சில செலவுகள் செஞ்சோம், ஒருத்தர் கொடுத்தாருன்னு சொன்னா பாத்ரூம் உத்தனை பத்தாம இருக்கும், வீடு தானே பிள்ளைகள் அதிகமா இருப்பாங்க, அந்த மாதிரி சில செலவுகள் செஞ்சிருக்கிறோம், உண்மைதான் அது. அந்த செலவு எப்ப செஞ்சது? நடக்கும்போது செஞ்சது, நடக்கும்போது இவங்க எல்லாம் நிர்வாகத்தில் இருந்திருக்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி காலத்துல செஞ்ச செலவை கொண்டு வந்துகிட்டு 2017-18 வாங்கின சொத்துங்கிறாங்க. ஒன்று இவன் செலவு பண்ணது கிடையாது, இரண்டாவது இது சொத்து கிடையாது, அந்த சொத்து பேர் இருக்குதா இல்லை. அதுக்கடுத்து என்ன செய்யறாங்கன்னா, மதுரை சிறுவரையிலாம் 32 லட்சம், மதுரையில் சிறுவரில் இருக்கா இல்லை, 32 லட்சம் என்ன செஞ்ச, சிறுவரையிலம் வந்து இளையாங்குடியில் இருக்கிறது, சுவாமிமலையில் இருக்கிறது, அதுக்கு முன்னாடி நான் நாகூரில் இருந்தது, பட்டாபாக்கத்தில் இருந்தது, இதுதான் அந்த சிறுவர் இல்லம்ங்கிற ஒரு அமைப்பு இருந்தது. அப்போ சிறுவர் இல்லத்துக்கு வந்து 32 லட்சம் ரூபா செலவு பண்ண வேண்டிய என்ன செலவு பண்ணேன், இது சொத்தா செலவா? மதுரையில், மதுரையில் எந்த ஒரு சொத்தும் 32 லட்சத்துக்கு வாங்கப்படவே இல்லை சிறுவர் இல்லத்துக்காக வேண்டி. அது தனியாக ஒரு கணக்கு பின்னாடி வருது, சிறுவர் இல்ல மதுரைங்கிற உளறி இருக்கிறாங்கல்ல அதில் கூடுதல் விவரம் பின்னாடி ஒன்று வருது. அதுக்கடுத்து வந்து திருச்சி பத்திர செலவு 2 லட்சம், திருச்சியில் ஒருத்தர் இலவசமாக இடம் கொடுத்தார், அதில் தான் எம்ஐசி கல்லூரி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அதை பதிவு செஞ்சதவருக்கு பத்திர செலவு உண்டாகும்ல, அந்த பத்திர செலவு 2 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க, அதை வந்து பத்திர செலவு கொண்டாந்து காட்டுறாங்க. இது எப்போ உள்ளது? இதுவும் அல்தாபி காலத்தில் உள்ள ஒரு விஷயம், இவங்க செலவழித்தது இல்லை. இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு வந்து பத்திர செலவு போட்டதை வந்து செலவுல சேர்க்கணுமா சொத்துல சேர்க்கணுமா, இது ஒரு போய் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திருச்சி மதரசா 1 கோடி, திருச்சி மதரசா 1 கோடிங்கிறாங்களே, திருச்சி மதரசான்ட எம்ஐசி நடந்துக்கிட்டு இருக்கல அதை சொல்கிறாங்க, அந்த மதரசாவுடைய இடம் ஓசியாக வந்தது, அந்த சொத்து இலவசமாக நமக்கு தரப்பட்ட சொத்து, காசு கொடுத்து வாங்கவில்லை, அதில் கட்டடம் கட்டியிருக்கிறார்கள், இந்த கட்டடம் கட்டியது சொத்தா செலவா? கட்டடத்தில் செலவெல்லாம் கணக்கிட்டு செலவு அந்த வருஷம் காட்டிடுவோமே, இது அல்தாபி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த கணக்குகள்லாம் என்ன செஞ்சிருச்சு அதில் அடங்கி விட்டது செலவில், அதை சொத்துன்னு காட்டுறாங்க. இவ்வளோ தான் வாசிக்கிறாருங்க, எவ்வளோ விஷயம் தெரியுது அவங்களுக்கு இதில், இதில் காட்டினதில் எதுவுமே 2017-18 உள்ளது இல்லை, ஒரு பாயிண்ட். இரண்டாவது இதில் 1-2 தவிர எல்லாமே செலவுகள், சொத்து கிடையாது, இவங்க வாங்கினது கிடையாது, அது சொத்தான்னு கேட்டால் சொத்து கிடையாது, யாஸ்மின் பில்டிங் தான் சொத்து, பாக்கி எல்லாமே சிறுவர் இல்லம் மதுரைன்னு போட்டிருக்கிறாங்க, அந்த இது சிறுவர் இல்லம் 32 லட்சம் ரூபா அதுதான் சொத்துங்கிற, அது அது தனியாக பார்த்துக்கணும், சொத்து இல்லை வேறு கணக்கு பார்த்துக்கணும். அப்போ இவ்வளோ போட்டுவிட்டு எல்லாம் கூட்டி பாருங்கள் 7.5 கோடி வருங்கிறார், பேப்பர் வச்சு வாசிக்கிறாரு, அந்த வீடியோ திருப்பி ஒருக்கா போடுற பாருங்க. இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்துன்னு சொன்னா 7 கோடியே 28 லட்சம் வருது, சரியா? இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள், 7.5 கோடி வந்துருச்சாங்கிறாரு. கூட்டி பார்த்தா உட்காந்து இதுக்காக மெனக்கட நம்ம குறிப்பு எடுத்து கூட்டி பார்த்தோம்னு சொன்னா 4 கோடியே 7 லட்சம் தான் வருது. அப்ப 7.5 கோடிக்கு கணக்கு காட்ட போகும்போது, முன்னறிவிப்பு செஞ்சு காட்ட போகும்போது, பிரிப்பேர் பண்ணி தயாராகி கொண்டு போய் காட்ட போகும் பொழுது எப்படி காட்டுறாங்க, 4 கோடியே 7 லட்சம் தான் இவங்க சொன்ன டோட்டலே வருது, அப்போ மீதி 3 கோடி எங்க? இல்லை 7 கோடிக்குமே கணக்கு இல்லை, என்னடா பழசு எல்லாமே, இதெல்லாம் எங்கள் காலத்தில் கணக்கு காட்டி முடிச்சாச்சு, நான் இருக்கும்போது அல்தாபி காலத்தில் இருக்கும்போது அந்தந்த வருஷம் செஞ்ச செலவுகள் அந்தந்த வருஷத்து கணக்கில் வாசித்து இந்த பொதுக்குழு மக்களுக்கு சொல்லி அவர்கள் அக்செப்ட் பண்ணி முடிஞ்ச ஒரு விஷயம், அதை கொண்டு வந்துக்கிட்டு 7.5 கோடிக்கு சொத்துன்னு சொன்னீங்களே என்னன்னு கேட்டால், இதுதான் சொத்துங்கிறாங்க, இதுக்கு நிகரான ஊழல் எதுவாவது இருக்குதா சொல்லுங்க, இதுக்கு பதில் என்ன? இது கோபத்தில் சொல்கிறதா, பழிவாங்கறதுக்கு சொல்கிறதா, அவதூறாக சொல்கிற விஷயமா, ஆத்தண்டிக்கான ஒரு விஷயமா? 7.5 கோடி சொத்தை காட்டிட்டீங்க, அது விவரத்தை நீங்கள் சொன்னது தானே, இது நீங்கள் தானே இப்போ ப்ரிப்பேர் பண்ணி தானே போய் சொன்னீங்க, தயார் பண்ணி பேப்பரில் எழுதிட்டு போய் கூட உங்களுக்கு சொத்து வாங்கினதை காட்ட முடியலையே, பத்திரத்தையும் காட்ட முடியல, வாங்கலையே சொத்து எதுவுமே. அப்போ என்னன்னு கேட்டால், இதில் உள்ளபடி எந்த ஒன்றும் வாங்கப்படவே இல்லை, இது எல்லாமே பழசு. அப்போ 2017-18 சொத்து வாங்கினது என்பது பொய், பொய்யா இருந்தால் 7.5 கோடி சுவாகா, அதான் அர்த்தம்.
இதுக்கு முன்னால் இந்த கேள்வியை வந்து நான் போட்டால் பதிலுக்கு தயாராகிடுவாங்க. சில பேர் ஃபோன் போட்டு சொன்னாங்க, நீங்கள் இப்போ எல்லாத்தையும் போட்டு விட்டீங்கன்னா அவங்க ப்ரிப்பேர் ஆகிடுவாங்கன்னு. மூணு வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன்னு தான் ப்ரிப்பேர் ஆகிறாங்க. ஆக முடியுமா இதுக்கு? எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது? இந்த கள்ளத்தில் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகினாலும் உனக்கு பதில் இல்லை. களவாடியும் என்ன பதில் சொல்லுவான்? ஒரே பதில், லா பாலியலை தூண்டி விட்டார். இதுதான் இந்த பதிலை தவிர இதுக்கு ஒன்ற பதில் உண்டுமா? அப்போ சிறுவர் இல்ல விஷயத்துக்கு இதை சொல்லிட்டாங்க. சரியாச்சா? அடுத்து அது இல்லாமல் இதில் வந்து இந்த கணக்கு அவர் வாசிக்கிறார், சுத்தமாக விவரமே இல்லாமல் வாசிக்கிறார். அது பேப்பரை கையில் வச்சுட்டு வாசிக்கிறார். அது எப்படின்னா, பல வாரங்கள் புதன்கிழமையில் வந்து நிர்வாகிகளுக்கெல்லாம் கணக்கு காட்டி 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 பல வாரங்கள் இதே கணக்கை தான் வாசிச்சிருக்காங்க, பிராக்டிஸ் பண்ண கணக்கு. அதுலயே பாருங்க எவ்வளவு தில்லு முள்ளு, எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. இதத்தான் சொல்லிதெல்லாம் அப்படிப்பட்ட ஆளுகளை தான் வந்து கணக்கும் கேட்டிருக்கிறாங்க. இவர் வந்து சொல்லக்கூடியது, அதாவது 2019 பிப்ரவரியில தான் இந்த லண்டன் நிகழ்ச்சி நடக்குது. இது இடையில ஆகஸ்ட், பிறகு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, 6 மாசம் இவங்க வந்து இந்த கணக்கை வச்சுதான் வாசிச்சிருக்கிறாங்க. அதுலயும் கடைசியில இந்த அளவுக்கு விவரம் இல்லாம வாசிக்கிறாரு. கூட்டி பாருங்க 7.5 கோடி வரும், கூட்டி பாருங்க 7.5 கோடி சொல்லிருப்பாரு போட்டுருக்கு. எல்லாரும் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பொய் சொல்றவன் வந்து அவன் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவான். இந்த பதில அங்க சொல்லிட்டு மத்தவங்கள்ட்ட இந்த புதன்கிழமை கணக்கு பாக்குறதுன்னு ஒரு டிராமா போட்டாங்க. எல்லா பக்கத்திலையும் கிளைகள் பூரா என்னாவது சந்தேகம் வருது. சந்தேகத்தை தீர்ப்பதற்காக வேண்டி நீங்கள் எல்லாரும் தலைமைக்கு வாங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேர் என்ன செய்யலாம் அஃபீஷியலாக சொல்லிட்டு வந்தால் உங்களுக்காக புதன்கிழமை நாங்கள் ஒதுக்கி இருப்போம், கணக்கு புத்தகத்தை காட்டி உங்களுக்கு வந்து கணக்கு ஆதாரத்தை தருவோம் அப்படின்னு பதில் போடுறாங்க. அந்த பொதுக்குழு உறுப்பினர்களை வந்து நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு புதன்கிழமை நாடகம், கணக்கு வாசிப்பு நாடகம்னு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, அதாவது மாநில இருக்கு பாருங்க, மாநில பொதுக்குழுல வந்து நாம முன்னிருப்பு நம்ம வாசிக்கிறோம். முன்னிருப்புன்னு சொன்னா 11 கோடி கிட்டத்தட்ட நம்ம வாசிக்கிறோம். 11 கோடி வந்து ஒரு வருஷத்துல, அதாவது 2017-18 வரவு செலவு அறிக்கையில நாம 11 கோடி ரூபாய் முன்னிருப்பாக காட்டுறோம். 11 கோடி 44 லட்சம் ரூபாய் முன்னிருப்பு காட்டுறோம். அந்த 2017 தான் முதியோர் இல்லத்துக்கும் சிறுவர் இல்லத்துக்கும் சொத்துக்கள் வாங்கினதுன்னு சொல்லி நாம காட்டுறோம். பைனலாக இருப்பு வந்து நம்ம கிட்ட 4.5 இருக்குன்னு காட்டுறோம். இதுதான் வரவு செலவு. இது மாநில பொதுக்குழுவில் வாசிக்கப்பட்டது. அப்படிங்கும் போது இப்ப 11 கோடின்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? 11 கோடி முன்னிருப்புன்னு சொல்றோம்ல, அந்த 11 கோடி முன்னிருப்புன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? பணம்னு நினைப்பீங்க, அப்படித்தானே? அது பணம் கிடையாது. 11 கோடி முன்னிருப்பு என்பது 7 கோடி என்பது சொத்தாகவும் 4.5 கோடி தான் கேஷ். ரெண்டு சேர்த்துதான் பண்ணுன்ற. இதுக்கான ஆதாரம் எங்க? அதற்கான ஆதாரம் வந்து 2017-18 முன்னால 16-17 இருக்கு பாருங்க. அந்த 16-17 அந்த மாநில பொதுக்குழுல வந்து வாசிக்கக்கூடிய வீடியோ ஆதாரம் இருக்குல்ல, அதாவது 2017-18 இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு அதுக்கு முந்தைய நிர்வாகத்துல உள்ளவங்க ஒப்படைப்பாங்கல்ல, அந்த வீடியோ ஆதாரத்தை நாங்க வச்சிருக்கோம். அந்த ஆதாரத்தை நாங்க போட்டு காமிச்சதுனாலதான் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. அதுல என்ன வருது? 11 கோடி என்பது 7 கோடி சொத்தாகவும் 4.5 கோடி தான் கேஷ். அப்ப அடுத்த நிர்வாகம் வந்து முன்னிருப்பு என்ன காட்டணும்? 11 கோடி 4.5 லட்சத்தை காட்டக்கூடாது. எதை காட்டணும் அப்படின்னு கேட்டா 4 கோடியை தான் என்ன செய்யணும்? 4 கோடியை தான் முன்னிருப்பா காட்டணும். 4 கோடியை முன்னிருப்பா காட்டுறதுக்கு பதிலா நாம 11 கோடியை காட்டுறதுக்கு அர்த்தம் என்ன? அது சொத்தையும் சேர்த்து காட்டுறோம். அப்போ சேர்த்த சொத்தைதான் கழிக்கிறோம். வரவு செலவுல அந்த வருஷத்துல சிறுவர் இல்லத்துக்காகவும் முதியோர் இல்லத்துக்காகவும் கழிக்கப்பட்டது என்பது நாம சொத்தையே முன்னிருப்பா காட்டுறதுனால அதை கழிக்கிறோம். இதுதான் நடந்துச்சு. அதுல ஒரு 95% பேர் வரல. அவங்க போட்ட லிஸ்ட் பிரகாரமே கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் செஞ்சாங்க வந்திருந்தாங்க. 4000 பேரும் வந்து பார்த்ததாகலாம், என்ன இல்லை ஆதாரம் காட்டல. அப்ப பொதுக்குழு அந்த உறுப்பினர்கள் வந்து கணக்காக்க வரும்போது 3 பேர் 4 பேர் வர்றது, நாங்கள் இப்படி பேப்பர் விரிச்சு படம் எடுக்கிறது, அப்படி பரப்பி டேபிள் என்ன செய்யுங்க, கணக்கு புசமா பரப்பி கிடக்கும், நாங்கள் கணக்கை பார்த்துட்டு திருப்தி அடைந்து விட்டோம் எழுதி கொடுத்துட்டு போயிடுறது. அது இங்கே போடுறது, வந்தார்கள், கணக்கை பார்த்தார்கள், திருப்தி அடைந்தார்கள், கையெழுத்து போட்டு போனார்கள்ன்ட்டு இவங்க ஒரு பதிய தலைமையில் போட்டு விட்ருவாங்க. போகிறவன் என்ன செய்வான்னு கேட்டால்,
இதே மாதிரி பரப்புரை போன கணக்கு வெள்ளி அப்படி கண்ணாடி மாதிரி இருந்தது, தெல்ல தெளிவாக என்னத்தையும் காட்டி விட்டார்கள் அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த ஆள்கிட்ட நம்ம போ நம்ம மக்கள் கேட்குறாங்க, கண்ணாடி மாதிரினா சொல்லி என்ன மாதிரி கண்ணாடி, தெளிவாக சொல்லுங்களேன், கண்ணாடி மாதிரி கணக்குன்னா என்ன கண்ணாடி மாதிரி, அது எல்லாத்தையும் பளிச்சுன்னு சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு சொன்னால், இல்லை கண்ணாடி மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத பதில் சொல்ல தெரியலை. ஏன்னா பார்க்க போனோன்னு கணக்கெல்லாம் தெரியாது, அவனுக்கு ஒரு குருட்டு நம்பிக்கை இதை பற்றியெல்லாம் அப்படி ஆகுதா சரியா அப்படி, அதான் விஷயம் இப்படி வந்த விஷயம். அதனால் என்ன என்னடான்னு பிறகு தீர விசாரிக்கும் போது தெரிய வருகிறது, இது சொத்துன்னு இருக்குத, இங்கே சொத்து கிடையாது அது. அதாவது கடந்த காலத்திலேருந்து இருக்கும்ல அந்த ரூபா ரூபா இருக்க வரவு, அந்த மொத்த ஒரு முன் இருப்புன்னு சொல்கிறோம்ல, முன் இருப்பு என்பது நீங்கள் கேஸுன்னு நினச்சிக்கிட்டீங்க, முன் இருப்புலாம் கேஸு கிடையாது, சொத்தும் இருக்கிற கேஸும் சேர்த்து தான் என்ன செய்வோம், கேஸுன்னு சொல்லுவோம். அதனால நீங்கள் குழம்பிட்டீங்க. இப்போ சிறுவர் இல்லத்துக்கு உதாரணமாக, சிறுவர் இல்லத்துக்கு வந்து 6,20,00,000 ரூபாய் வந்து முன் இருப்புங்கிறாங்க. அப்போ லண்டனில் சொன்னது நல்லா வச்சுக்கணும், லண்டனில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், சொத்துனா சொத்து தான்ட்டாங்க, ஆனால் பழைய காலத்து சொத்துன்ற கணக்கை வாசித்து முடிச்சுட்டாங்க. இப்போ என்ன செய்யறதுன்னு கேட்டால், லோக்கலில் உள்ள புதன்கிழமை தோறும் எங்கள்கிட்ட வந்து கணக்கு பார்க்கலான்டாங்கல்ல, அந்த கணக்கு பார்க்குற மக்களை கூட்டி வைத்து கொண்டு, இந்த 6,20,00,000 ரூபான்னு நாங்கள் போட்டிருக்கோமே, அது சொத்துன்ற இருப்புன்னு போட்டிருக்கிறோம், இருப்புன்னா இருப்பு ரூபாய் இல்லை, அது சொத்து, அவ்வளோ ரூபாய்க்கு சொத்தை தான் தருவாங்க, நாங்கள் ரூபானது எழுதிக்கிறோம், இதான் வழக்கம் தொண்டு வழக்கம். நாங்களும் போனோம் அந்த நேரத்தில், நாங்களும் கணக்கு பார்க்கறதுக்காக போனோம். நீங்க பொறுப்புல போயிருந்தீங்க? ஆமா, பொறுப்புல இருந்த கிளையுடைய நிர்வாகத்துல செயலாளராக இருந்தும் போது, சரி, நாமளும் என்ன பண்ணணும் சொல்லி சொன்னா, அங்க கணக்கு பாக்கிறதுக்காக போயிருந்தோம், பேப்பர் பேப்பரா எடுத்து வச்சிருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கு என்னன்னு சொல்லி சொன்னா, கணக்கு என்ன விவரம் ஏது விவரம் சொல்லி ஒரு உருப்படியா சொல்ல தெரியல. ஆனா முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியும், முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியும் தான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அப்ப இடையில என்ன பண்றாங்கன்னா, இருக்கக்கூடிய அந்த மக்களை வந்து தக்க வைக்கிறதுக்காக, நம்ப வைக்கிறதுக்காக, கலீல் ரசூல் வந்து இதுக்கு முன்னாடி அந்த முந்தைய நேரத்துல வந்து நடக்கக்கூடிய அந்த பொதுக்குழுவோடைய ஒரு வீடியோ மாதிரி போட்டு ஒரு செட்டிங் வேலை செஞ்சு ஒரு வீடியோ போட்டு காட்டினோட, அதை உடனே எல்லாருமே என்ன பண்ணிக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க. மறுபடியும் அந்த ரிப்பீட்டடா அந்த வீடியோ போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா போட்டு காட்ட மாட்டாங்க. ஒரே ஒரு ஆமா, மறுபடியும் ரிப்பீட்டடா போட்டு காட்டுங்க அந்த வீடியோவை அப்படின்னு கேட்டோம்னா, என்ன காரணம் சொல்லுங்க, ஏது காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, சரி ஒண்ணு அதை போட்டு காட்டுங்க, இல்லாட்டி இதுக்கு முன்னாடி எம்ஐ பொருளாளரா இருந்தாருல, அந்த காலகட்டத்துல வந்து எம்ஐ வாசிச்சதையும் சேர்த்து போட்டு காட்டுங்க, அப்பதான் ரெண்டுமே மேட்ச் பண்ணி நம்ம ஒரு முடிவுக்கு பண்ண முடியும். என்ன அந்த வீடியோ முன்னாடி உள்ளது கரெக்ட், முன்னாடி உள்ள தொடர்ச்சின்னு சொல்லும் பொழுது அந்த கணக்கு பார்க்க போனவங்களுக்கு தெளிவு இருக்காது, அதில் என்ன செய்ய திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த வீடியோவை வந்து பல சகோதரர்கள் திருப்பி திருப்பி போடுங்கன்னு கேட்கும் பொழுது போட மறுத்திருக்கிறார்கள். அந்த வீடியோவில் சில ஆடியோ அதுவும் மேட்ச் ஆக மாட்டேங்குது என்றும் பார்த்தவர்கள் சொல்லும்போது அதுக்கு என்ன செய்யல, அவங்க மதிப்பு கொடுக்கவில்லை. அப்போ இது குறித்து நம்ம அன்சாரி இருக்கார் இல்லையா, இவரே வந்து கிளையில் நிர்வாகியாக இருக்கும் பொழுது அந்த கணக்கு பார்க்குற நிகழ்ச்சிக்கு போனவர், கணக்கு பார்க்கான்னு சொல்லி நம்ம போய் கேட்போம், ஒருவேளை கரெக்டாக இருந்தால் நம்ம ஏற்றுக்குருவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாரு, நம்பிக்கை வைத்து அவர் போனார். அவர் போகும் பொழுது அவர்கிட்ட என்ன சொன்னார்கள் என்பதை ஆதாரத்தோடு அவர் விளக்குவார். இப்போ நாம் வந்து அந்த நேரத்தில் வந்து கிளையினுடைய நிர்வாகியாக இருந்தோம், செயலாளராக இருந்தோம். அப்போ போய் கணக்கு பார்க்கும் பொழுது வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு முந்தைய இந்த சொத்துக்களுடைய விவரங்களை வந்து சொல்லும் பொழுது, சொத்துக்களுக்கு விவரம் கேட்கும் பொழுது, சொத்து வாங்கினதாக சொல்கிறீங்களே, சொத்து வாங்கினதாக சொல்வதற்கு உண்டான விவரம் என்னன்னு சொல்லி கேட்கும்பொழுது, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கணக்குக்கு விளக்கம் சொல்வதற்காக ரெண்டு பேரும் நியமிச்சு வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த ரெண்டு பேருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாருடைய விவரங்களையும் வந்து சொல்ல தெரியல. சொல்ல தெரியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்பொழுது ஒரு வீடியோவை போட்டு காட்டி, அந்த வீடியோவின் மூலமாக வந்து ஆட்டு மந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும் மண்டையை கழுவுவதற்காக அந்த வீடியோவை பயன்படுத்துகிறாங்க. அது என்ன வீடியோன்னு சொல்லி சொன்னால், இதற்கு முன்னதாக, இப்பொழுது லாஸ்டாக சாதிக்கு வந்து பொருளாளராக இருப்பதற்கு முன்னதாக கலீல் ரசூல் வந்து பொருளாளராக இருந்தாரா இல்லையா, அப்பொழுது வாசித்த கணக்கை கொஞ்சம் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவிலையும் குளறுபடி இருக்குது, ஆடியோஸ் வந்து வீடியோவில் வந்து மேட்ச் ஆகலை. அந்த வீடியோவில் வந்து அவர் கலீல் ரசூல் வந்து என்ன வாசிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணோம்னா, இவங்க மேலே வந்து சரியான நம்பிக்கை இல்லாத காரணத்தினால நம்ம ரெக்கார்டிங்லாம் பண்ணி வச்சுருந்தோம். அந்த ரெக்கார்டிங் இப்போ போடுறோம், நீங்கள் கேளுங்க. பையத்து தொலைக்காட்சி ஒளிபரப்பு
கடன் கைப்பிடிப்பு இருக்கு அன்றி 11,02,805 ரூபாய் மொத்தம் கையிருப்பு இருக்கக்கூடிய இருப்பு ஜக்காத் அல்லாத வகைக்கு 1,46,51,126 ரூபாய் இருக்குது. ஜக்காத் வகையில் உள்ள இருப்பு ஜூலை மாசம் ஜக்காத் வகையில் உள்ள மொத்த இருப்பு 9,98,37,766 ரூபாய் ஜக்காத் அல்லாத வகையில் உள்ள மொத்த இருப்பு 1,46,51,126 ரூபாயும் சேர்த்து மொத்த கையிருப்பு 11,44,88,893 ரூபாய். என்ன சொல்றாரு, 11 கோடி மொத்த கையிருப்பு 11 கோடி சொல்றாரு. இப்ப கையிருப்புனா நம்ம எதை சொல்லுவோம், கையில இருக்கிறது தானே கையிருப்பு சொல்லுவோம், கையில இருக்க வேண்டியதுதான் கையிருப்பு. 11 கோடி சொல்றாரு கையிருக்க வேண்டிய இருப்புன்றாரு, இருப்புன்னு சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றாரு, கையில இருக்கவில்லை. ஆனால் கடந்த அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது ஜக்காத் வகையிலும் ஜக்காத்தான வகையிலும் பள்ளிவாசல் முதியோர் இல்லம் சிறுவர் இல்லம் அந்த மாதிரி கட்டுப்பாடு பண்ணி பராமரிப்பு பண்ணி இந்த மாதிரி வகையில் சொத்துக்கள் வாங்கியும் கட்டிட நிதிகளுக்காகவும் ஆன செலவு 4,61,38,830 ரூபாயும் 2,14,25,960 ரூபாயும் கூடுதலாக செலவாக இருந்தது. அந்த வகையில் மொத்தமாக 6,78,64,901 ரூபாய் பற்றாக்குறை இருந்தது. அந்த பற்றாக்குறையை இந்த 11 கோடியில் கட்ட பிறகு இப்போ மீதம் கையிருப்பு 4,69,84,000 ரூபாய். இப்ப இந்த ஆடியோ நீங்க கேட்டிருப்பீங்க, இந்த ஆடியோல வந்து பொதுக்குழுல வந்து அவர் வாசிக்கிறார், கலில் ரசூல் வாசிக்கிறார். என்ன வாசிக்கிறான்னு சொல்லி சொன்னா, இந்த புதன்கிழமையில கணக்கு சொல்லக்கூடிய அந்த நேரத்துல அந்த போட்டு காட்டப்பட்ட அந்த வீடியோவுல வரக்கூடிய அந்த செய்தி கலில் ரசூல் வாசிக்கிறாரு. ஜக்காத் அல்லாத வகை, ஜக்காத் அல்லாத வகையில இஸ்லாமிய கல்லூரினுடைய நிதி 21,80,760 ரூபாய், இதர வகைக்கான நிதி 90,84,885 ரூபாய், தொலைக்காட்சிக்கான செலவுக்கான நிதி 11,02,805 ரூபாய். ஆக மொத்தத்தில் 1,46,51,126 ரூபாய் இருப்பு, ஜக்காத் அல்லாத வகைக்கு உண்டான இருப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் இதுலேயும் டோட்டலில் உண்டு மிஸ்டேக் இருக்குது, அது பரவாயில்ல இருக்கட்டும். அதே மாதிரி ஜக்காத் வகைக்கான இருப்பு அப்படின்னு சொல்லிட்டு விவரங்களை சொல்லலை. விவரங்களை சொல்லாமல் என்ன போட்டு காட்டுறாங்கன்னா, 9,98,37,766 ரூபாய் இருப்பு, இந்த ஏற்கனவே வாசித்த அடிப்படையில் ஜக்காத் அல்லாத வகைக்கான மொத்த இருப்பு 1,46,51,126 ரூபாய், ஆக மொத்தம் டோட்டலாக 11,44,88,893 ரூபாய் இருப்பு இருக்கு. என்ன இருப்பபு, ஜக்காத் வகையினுடைய இருப்பும் ஜக்காத் அல்லாத வகையினுடைய இருப்பும் சேர்த்து டோட்டலாக காட்டுறாரு. அடுத்து செலவு சொல்லும் பொழுது ஜக்காத் வகையினுடைய செலவு 4,61,38,830 ரூபாங்கிறாரு. ஜக்காத் அல்லாத வகைக்கான செலவு 2,14,25,961 ரூபாய். இந்த இரண்டு செலவுகளையும் சேர்த்து சொல்லும் பொழுது 6,75,64,790 ரூபாய் செலவு பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இதில் என்ன ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும்னு சொல்லி சொன்னால், ஏற்கனவே ஜக்காத் அல்லாத வகைக்கு உண்டான இருப்பை சொல்லக்கூடிய நேரத்தில் 1,23,68,450 ரூபாய் இருப்பு, ஜக்காத் அல்லாத வகைக்கு உண்டான செலவு சொல்லக்கூடிய நேரத்தில் 2,14,25,961 ரூபாய் செலவு. இதில் தான் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னால், பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்கிறது. 67 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்கிறது. ஜக்காத்தினுடைய வகைக்கு 9,98,37,765 ரூபாய் இருப்பில் 4,61,38,830 ரூபாய் போக மீதம் இருப்பு தான் இருக்கும். இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்களுடைய இக்குமத்துக்காக ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி பற்றாக்குறைன்னு இருக்குது பார்த்தீங்களா இல்லையா. பற்றாக்குறைன்னு சொல்றாரா இல்லையான்னு சொல்றாரா இல்லையா, அந்த பற்றாக்குறையினுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னா, அதுதான் சொத்து. சொத்தை நாங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வரோம், கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வரோம்னு சொல்லி மக்களை மண்டே கழுவக்கூடிய ஒரு வேலையை அந்த இடத்துல செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. நாம என்ன கேட்டோம்னு சொல்லி சொன்னா, அந்த இடத்துல இந்தனுடைய விஷயத்தை வந்து நாம வந்து உண்மைப்படுத்துவதாக இருந்தால், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகள்லாம் நீங்க காட்டணும்னு சொல்லும் பொழுது அதுக்கெல்லாம் மறுத்துட்டாங்க.
இப்போ இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இவர் சொல்லுவது இந்த கலீல் ரசூல் சொல்லுவது உண்மை என்று சொன்னால், அடுத்ததாக வாசித்த சாதிக்கு பொருளாளராக இருக்கக்கூடிய நேரத்தில் 2017-18 வாசித்த அந்த கணக்கு பொய்ப்படுத்தப்பட்டுவிடும். இல்லை அதுதான் உண்மைங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த கலீல் ரசூல் வாசித்ததாக போட்டு காட்டப்பட்ட இந்த வீடியோ என்பது இது பொய்ப்படுத்தப்பட்டுடும். ஏன்னு சொல்லி சொன்னால், அவர் வந்து ஜக்காத்தினுடைய வகைக்கு ஒவ்வொரு வெரைட்டியாக பிரிக்கிறாரு. சிறுவர் இல்லத்துக்கு தனி கணக்கை காட்டுறாரு, பொது அதே மாதிரி வந்து முதியோர் இல்லத்துக்கு தனி கணக்கை காட்டுறாரு, சாதி கணக்கில் நேரடி ஜக்காத்துக்கு தனி கணக்கை காட்டுறாரு, அதே மாதிரி வந்து இந்த ஆண்கள் தாவா சென்டர், பெண்கள் தாவா சென்டர் இதுக்கெல்லாம் தனித்தனியாக காட்டுறாரு. அதுக்கெல்லாம் தனித்தனியாக காட்டக்கூடிய நேரத்தில் இவர் ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணுறான்னு சொல்லி சொன்னால், ஜக்காத்தினுடைய வகையையும் ஜக்காத் அல்லாதனுடைய வகையும் இணைத்து காட்டி ரெண்டுலையும் பற்றாக்குறை இருப்பதை போல மக்களை என்ன பண்ணுறாங்கன்னா மண்டையை கழுவுறாங்க. இதை நாம் வந்து அந்த நேரத்தில் அதை கவனிச்சிட்டோம். கவனிச்ச உடனே இதை திருப்பி போடுங்கன்னு காட்டின உடனே இதில் நான் திருப்பிலாம் போட்டு காட்ட முடியாது, எங்களோட ஒரு ரெண்டு ஆட்டு மந்தையை வரை கூட்டிகிட்டு போயிருந்தேன் கிளையில், அந்த ஆட்டு மந்தைகளுக்கு அதை பற்றி சிந்தனையும் கிடையாது, ஏன்னா வியாபாரத்தில் மூழ்கினவர் அவர், கான்டாக்ட்ஸுக்காக ஜமாத்தில் இருக்கக்கூடியவர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இது வந்து அவங்களுக்கு நுணுக்கமாக கேட்க தெரியல. திருப்பி போடுங்க என்று கேட்ட உடனே அவங்களுக்கு வந்த கோபத்தை பார்க்கணும் அந்த இடத்துல. இதை பார்த்து தான் நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால், இதில் மிகப்பெரிய ஒரு பித்தலாட்டத்தை, ஒரு அயோக்கியத்தனத்தை, மக்களை முட்டாளாக்கக்கூடிய வேலையை இவங்க செஞ்சுருக்கிறாங்க என்பதை அறிந்து தெரிந்து என்ன பண்ணுறோம், கேள்வி கேட்டு வெளியில் வந்துட்டோம். இதை நம்ம கேட்டோமே, நம்ம வந்து ஒன்னு ஒண்ணுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியா வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஜக்காத் அல்லாத வகைக்கு வந்து நிர்வாக வகைங்க, அதுக்கு வசூல் செய்யக்கூடியது வந்து இதுல வந்து மெர்ஜி ஆகாதங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்துல உடனே என்ன பண்ணிடுறாங்க, உங்களுக்கு நோய் இருக்குது, நீங்க வந்து சந்தேகப்படுறீங்க, எங்களெல்லாம் நம்ப மாட்டீங்க, நாங்களாம் எல்லாருமே ஒன்னாவை சேர்ந்தா வந்து இந்த மாதிரி பண்ணிடுவோம், ஒரே பயான் தான், ஒரே விளக்கும் ஒரே பயான் தான், இந்த மாதிரியான ஒரு வேலையை தான் அந்த இடத்துல செஞ்சு மக்களை தக்க வச்சிருக்கிறாங்க. இதுதான் இதுக்கு உண்டான நீங்க சொல்லி காட்டி அந்த விஷயத்துக்கு உண்டான விளக்கம். அப்ப இந்த சிறுவர் எல்லாம் முதியோர் சம்பந்தமான சொத்துக்கு நல்லா கவனிக்கணும். லண்டனுக்கு ஒரு விளக்கம், இந்த மண்டைய கழுவுற விளக்கம், அதுல நீங்க வழங்கிக்கலாம். இதே விளக்கத்தை அங்கே சொல்லி அதே விளக்கத்தை இங்கே சொன்னால் கூட ஒரு நிலையில் இருக்கான் எடுத்துக்கிடலாம். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த பழைய சொத்துக்களை தான் சொன்னோம் என்று சொல்லி லண்டனில் வந்து திருப்திப்படுத்த பார்க்குறாங்க. இங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முந்தைய கணக்கில் இதே மாதிரி தான் இருக்குது என்ற ஒரு பதிலை சொல்கிறாங்க. ஆனால் முந்தைய கணக்கில் வந்து அந்த சொத்து செலவுன்னு சொல்லி காட்டுற வழக்கம் இருந்துச்சா என்றால், அதற்கு முந்தின ஆண்டு வாசித்த ஒரு கணக்கை எனக்கு என்ன செய்கிறாங்கன்னா மெயிலில் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த கலீல் ரசூல் வாசித்த ஆண்டுக்கு முந்தின ஒரு கணக்கை மெயிலில் வந்து என்ன செய்கிறாங்க, எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த அனுப்புன கணக்கு வந்து எப்போ அனுப்பியிருக்கிறாங்கன்னு கேட்டால், ஏப்ரல் 14, 2015 வந்து வாசிக்க வேண்டிய கணக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன செய்கிறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கணக்கு வந்து டிஎன்டிஜே ஹெச்ஓ ஹெட் ஆஃபீஸுடைய இமெயிலில் இருந்து எனது இமெயிலுக்கு இந்த வந்த மெயில் இது. அந்த அக்கௌண்ட்டில் என்ன வருதுன்னு கேட்டால் சொல்லுங்களேன் கொஞ்சம். அந்த அக்கௌண்ட்டில் வரக்கூடிய விஷயம் முழுவதுமாகவே வாசிச்சிடுறேன். 1/4/2014 முதல் 31/3/2015 முடிய கடந்த ஓராண்டிற்கான நமது மாநில நிர்வாகத்தின் வரவு செலவு அறிக்கை. நமது மாநில நிர்வாகத்தின் மூலம் திரட்டப்படுகிற நிதி ஆதாரங்கள் மற்றும் செலவினங்கள் பிரதானமாக பின்வரும் தலைப்புகளில் வகைப்படுத்தி கணக்கு வழக்குகள் பராமரிக்கப்படுகின்றன. அவையல்லாமல் குறிப்பிட்ட ஒரு வகைக்கெனவே திரட்டப்படுகின்ற நிதி ஆதாரங்கள் அந்த குறிப்பிட்ட இனத்தின் பெயரிலே பராமரிக்கப்படுகிறது. முதலில் வரவு செலவு சார்ந்த தலைப்புகளின் வரிசையில் இல்லங்கள் சார்ந்த வரவு செலவு வகையில், ஃபஸ்ட்டு வந்து இல்லங்கள் சார்ந்த விஷயம், சிறுவர் இல்ல மொத்த வரவு 1,60,58,952.40 ரூபாய். சிறுவர் இல்லம் பராமரிப்பு செலவு, வசூலிப்பவர் கமிஷன், டிவி விளம்பர செலவு உட்பட மொத்த செலவு 44,97,053 ரூபாய். அதே மாதிரி சிறுவர் இல்ல கட்டிட வகைக்கு செலவானது தனியாகவே கட்டுறாங்க, 411,24,000 ரூபாய். செலவு போக மீதி இருப்பு 1,11,58,875.40 ரூபாய். அப்போ இந்த கணக்கில் நீங்கள் கவனிங்க,
இதுவும் பொதுக்குழுல வாச கணக்கு தான், அதுக்கு முந்தின ஆண்டில் உள்ள விஷயம். அது வீடியோ காட்டுவதை விட அவங்க டெக்ஸ்டாகவே எனக்கு என்ன செய்யிருக்காங்க, அந்த அக்கௌண்ட்டை வந்து வாசித்த அறிக்கை என்று அனுப்பியிருக்கிறாங்க இல்லையா, அந் அங்கேருந்து வந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கிறேங்க. இதிலேருந்து கேட்குற கேள்வி என்னென்னு கேட்டால், இதில் வந்து சொத்து செலவுன்னு காட்டிருக்கிறோமா, சிறுவர் இல்லம்னு கணக்கு வாசிக்கிறோம். சிறுவர் இல்லத்தில் வந்து வரவை போட்டோம், செலவுன்னு போடும்போது எதை போடணும், அந்த வசூல் கமிஷன் கொடுப்போம்ல அதை போடுறோம், சிறுவர்களுக்கு அந்த உணவு அந்த செலவு இருக்கும்ல அதை போட்டிருக்கிறோம், அதை போட்டு கழிச்சிருக்கமே தவிர சொத்துண்டு ஏதாவது முந்தைய தான் வழக்கம்ங்கிறாங்கல்ல, சொத்தை கழிக்கிறது வழக்கம்ண்டு, செலவு சொத்துண்டு இதே மாதிரி கழித்து வச்சுருந்தா தான் அதே மெத்தடை கையாணு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ இந்த செலவுகளை வந்து தனியாக அந்த எந்த உணவுக்காக செலவழிக்கிறோமோ கமிஷனுக்கு செலவழிக்கிறோமோ அந்த செலவை தான் காட்டி அதுக்கு முந்தின பொதுக்குள்ளே வாசிச்சிருக்கிறாங்க என்பதற்கு அவர் அனுப்பின அந்த மெயில் ஆதாரமாக இருக்கிறது. அதில் எவ்வளோ போட்டிருக்கேன், அது வந்து 44,97,53 ரூபாய். 3 ரூபாய் என்ன செய்கிறாங்கன்னா செலவு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே 6,20,00,000 காட்டல, இவங்க காட்டின மாதிரி எவ்வளோ காட்டல செலவு, சிறுவர் இல்லத்துடைய செலவு கமிஷன் எல்லாமே சேர்த்து லட்சங்களில் தான் காட்டியிருக்கிறாங்க. எவ்வளோ காட்டியிருக்காங்க, 44,97,53 ரூபாய். இப்போ எவ்வளோ காட்டியிருக்கிறாங்க, எவ்வளோ காட்டியிருக்கிறாங்க, 6.5 கோடி. 6.5 கோடி காட்டியிருக்கிறாங்க. 6,30,00,000 ரூபாய் என்ன செய்கிறாங்கன்னா செலவு சொத்துன்னு காட்டுறாங்க. அந்த செலவு சொத்து அப்படி தான் முன் முழக்கம் அப்படி தான் இருந்தது என்று இருக்குமே, ஆனால் அந்த முன் முழக்கம் அதுக்கு முந்தைய இல்லையே. செலவுல காட்டிருக்கிறீங்க, இருப்புல காட்டுறீங்க. அதான் பொதுக்குழு பொறுத்த வரைக்கும் நீங்க இறுதியா தலைவராக இருந்து வெளியில வந்து அல்தாப் கிட்ட ஒப்படைக்கும் போதான பொதுக்குழு. ஆமா, நீங்க கணக்கு ஒப்படைச்சிட்டு வரும்போது இந்த நிலையில ஒப்படைச்சிட்டு வரீங்க. அடுத்த பேஜ கூட பாருங்களேன், வரவு செலவு கணக்குல இரண்டாவது காலமா என்ன போட்டிருக்காங்கன்னா சிறுமியர்ல மொத்த வரவு 18,38,995 ரூபாய். சிறுமியர் இல்ல பராமரிப்பு செலவு, வசூலிப்பவர் கமிஷன், டிவி விளம்பர செலவு உட்பட மொத்த செலவு 2 மாதம் 5,39,534 ரூபாய். செலவு போக மீதி இருப்பு 12,99,461 ரூபாய். இது சிறுமியர் அந்த நேரத்தில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மூடிட்டாங்க. அந்த 2 மாசத்தோட க்ளோஸ் பண்ணி அந்த டைம்ல க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் முதியோர் இல்லத்தினுடைய மொத்த வரவு 82,55,659 ரூபாய். முதியோர் இல்லம் பராமரிப்பு செலவு, வசூலிப்பவர் கமிஷன், டிவி விளம்பர செலவு உட்பட மொத்த செலவு 47,77,207 ரூபாய். இது அல்லாமல் ஒரு செலவு என்ன செலவுன்னு சொல்லி சொன்னால் முதியோர் இல்ல கட்டிட வகைக்கு செலவானது, இதை தான் கவனிக்கணும். முதியோர் இல்ல கட்டிட வகைக்கு செலவானது 17,22,430 ரூபாய். இதை தனியாக காட்டுறாங்க. இந்த இரண்டு செலவும் போக அந்த இருப்பில் இருக்கக்கூடிய மீதி 30,54,777 ரூபாய். அப்போ முதியோர் உள்ள கணக்கையும் பாருங்க, இதுதான் வழக்கம்ங்கிறாங்கல்ல, இது வழக்கம்னா இதே மாதிரி தான் அங்கேயும் சொல்லியிருக்கணும் சொத்து செலவுன்னு சொல்லி. அதில் என்ன காட்டப்படுது, முதியோர் உள்ள இருப்பை காட்டிடுறாங்க. செலவுன்னு காட்டும் பொழுது கமிஷனை காட்டுறாங்க, அவங்களுக்குரிய உணவு போக்குவரத்து செலவுகளை காட்டுறாங்க. அதை கழித்து என்ன செய்கிறாங்க, டிவி விளம்பரம் கொடுத்தாங்க வசூலுக்காக வேண்டி. நம்ம நடத்துகிற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் விளம்பரம் கொடுப்போம்ல, அந்த விளம்பரத்தை காட்சியிலேருந்து எடுத்துக்கொள்ளலாம், அது மாதிரி வசூல் வர்றதுனால அந்த விளம்பர வகைக்கு என்று சொல்லி ஒரு தொகையை போட்டிருக்கிறாங்க. எல்லாமே சேர்த்து 44,00,000 காட்டியிருக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, 6 கோடியை சில்லறையை கொண்டாந்து காட்டுறாங்க செலவு சொத்துன்னு சொல்லி. அப்போ இது கள்ளத்தனம் தானே, எவ்வளோ காட்டியிருக்கிறாங்க, 6,67,00,000 காட்டுறாங்க. அப்போ இப்படித்தான் காட்டிய வழக்கம் என்றிருந்தால் 6 கோடியை சொத்து தான் அப்படி இருந்துட்டு தானே இருக்கு, இதே தொகையை தான் சொல்லியிருப்பாங்க, 6,67,00,000 அல்ல இதுக்கு நெருக்கமான ஒரு தொகையை சொல்லியிருப்பாங்க. அப்போ அதுக்கு முந்தி நாம இருக்கும்போது வாசித்த கணக்கில் என்ன வருதுன்னு கேட்டால், இவங்க சின்ன கிளிப்பிங்க போடுறாங்க, நாங்கள் முழு கணக்கை என்ன செய்கிற போட்டுருவோம் பார்த்துக்கிறங்க. அதில் காட்டினவர்கள் எந்த ஒரு இடத்துலையும் செலவு சொத்து என்று சொல்லப்படவே இல்லை. செலவு செலவாக்குறோம், சொத்தை வந்து காட்ட மாட்டோம். அது மாதிரி பராமரிப்பு செலவுகள் இருக்குல்ல, முதியோர் இல்லத்துக்கு கட்டணம் கட்டணுங்கிறாங்கள சில வேலைகள் செஞ்சோம் 17,00,000 ரூபா, அதை அந்த வருஷம் கணக்கில் காட்டியாச்சு. இவங்க என்ன செய்கிறாங்க, லண்டனில் உட்காந்துக்கிட்டு அந்த செலவையும் காட்டுறாங்க, இருப்பாக காட்டலை. அப்போ எவ்வளோ கள்ளத்தனம் பண்ணியிருக்கிறீங்க. அந்த பொதுக்குழு இப்போ கணக்கை பார்த்தோன்னா அதெல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சாது, முந்தின வழக்கம் இல்லையே, இவங்க புதுசாக டெக்னிக் பண்ணுறாங்களே, ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரியாக உளர்றாங்களே என்ற பிறகு தான் கண்டிப்பாக இது சொத்து வாங்கினதாக சொல்வது, அந்த பணத்தை கபலீகரம் செய்வதற்கு தான்
வேற எந்த நோக்கமும் இருக்க முடியாது. இதுக்கு சொல்ற ஒரே பதில் என்ன, எங்க 6.5 கோடியை 3 மாசத்துல கடவாங்க ஏழுமா பதில் என்ன? மக்கள் கொஞ்சம் யோசிக்கிறாங்க பாருங்க, 3 மாத காலத்துல 8 கோடி ரூபாய் இதெல்லாம் நடக்கிற காரியமா? பங்கு வைக்கிறதா இருந்தாலேயே என்ன செய்யணும்னா கூட்டு சரி செய்யணும். கூட்டு இப்ப மொத்தம் 8 கோடி ரூபாய் இருக்குது, அதுல 6 கோடி ரூபாய் சுருட்டிக்குவோம். முதல்ல பொதுச் செயலாளர் கூப்பிட்டு நீ 1 கோடி ரூபாய் வச்சுக்க வெளியில சொல்லிடாத, அப்புறம் அடுத்து 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 இதை எவன் போட்டு கொடுப்பான் அப்படிங்கறதுலாம் தெரியாது, அவனை கணக்கு பண்ணணும். இதுக்கு ஒரு 3 மாச காலம் பத்தவே பத்தாது. ரொம்ப கடுமையான முறையில அதற்கு என்று பல சதி திட்டம் திட்டம் பல தடவை 1 கோடி ரூபாய் சுற்றுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசத்துக்குள்ள ஆலோசனை பண்ணணும். அவன் சிந்திக்க மாட்டேங்க. கபாபில் மறி கதிப்பா என்ன, மக்கள் கொஞ்சம் யோசிக்கிறாங்க பாருங்க, 3 மாத காலத்துல 8 கோடி ரூபாய் இதெல்லாம் நடக்கிற காரியமா? பங்கு வைக்கிறதா இருந்தாலேயே என்ன செய்யணும்னா கூட்டு சரி செய்யணும். கூட்டு இப்ப மொத்தம் 8 கோடி ரூபாய் இருக்குது, அதுல 6 கோடி ரூபாய் சுருட்டிக்குவோம். முதல்ல பொதுச் செயலாளர் கூப்பிட்டு நீ 1 கோடி ரூபாய் வச்சுக்க வெளியில சொல்லிடாத, அப்புறம் அடுத்து 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 இதுல எவன் போட்டு கொடுப்பான் அப்படிங்கறதுலாம் தெரியாது, அவனை கணக்கு பண்ணணும். இதுக்கு ஒரு 3 மாச காலம் பத்தவே பத்தாது. ரொம்ப கடுமையான முறையில அதற்கு என்று பல சதி திட்டம் திட்டம் பல தடவை 1 கோடி ரூபாய் சுற்றுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசத்துக்குள்ள ஆலோசனை பண்ணும். அவன் சிந்திக்க மாட்டேங்கிறான். இதுக்கு என்ன பதில்? இந்த கேள்வி கேட்டோம்னு சொன்னா கணக்குப்படி களவாண்டேன்னு வருது. அதுக்கு என்ன செய்யறாங்க, 6.5 கோடி ரூபாயை 3 மாசத்துல களவாங்க ஏழுமா? 3 செகண்ட்ல களவாங்கலாமே, கணக்கை மாத்துறது தானே களவாங்கிறது சொன்னா, அதை அக்கௌண்ட் மாத்தி விடுறதானே. சொத்தா இருக்கிற செலவுன்னு எழுதி எத்தனை நிமிஷம் ஆகுது? நிமிஷம் போதும். என்ன செய்யற பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி, 3 மாசத்துல களவாங்க ஏழுமா? இதை களவாங்க ஏன் இருக்க, களவாண்டு இருக்கிறாய், களவாங்க ஏழும்னு ஆதாரம் காட்டியிருக்கிறேன். எப்படி களவாங்க ஏழும்? இருக்கிற ரூபாயை சொத்து என்று போட்டு விட்டால் களவாங்க முடியும். இதை செய்வதற்கு எவ்வளவு நேரம் வேணும், எத்தனை மாசம் வேணும்? இந்த ஒரு செயல் செஞ்சு எடுத்து வச்சிடலாம், அவ்வளவுதானே. சொத்தா இருக்கிறத பணமா இருக்கிறத சொத்து வாங்கிட்டோம் என்று ஒரு வரிய வார்த்தையை மாத்தி எழுதி விட்டால் சொத்தாக வாங்கினதுங்கிறது அடுத்த வருஷம் இருப்பில் வராது. அடுத்த வருஷம் இருப்பு காட்டுவாங்கல்ல, அதை கழிச்சிட்டு காட்டுவாங்க. இந்த 6.5 கோடி வந்து அடுத்த வருஷம் நமது இருப்பில் வராது. அப்ப கேஷாக இருக்கிறத சொத்து உண்டாக்கி விட்டால் அது கண்டிப்பா களவாங்கிறது தானே. இப்பவே பிரிச்சுக்கிட்டீங்களா, ரிசர்வா எடுத்து வச்சுக்கிறீங்களா சந்தேகமே தவிர களவாங்கலன்னு வராது. என்ன அதுல சந்தேகம் வரலாம், இப்பவே பிரிச்சு முடிச்சுட்டீங்களா அல்லது எடுத்து வச்சு என்ன மாதிரிலாம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு பஞ்சாயத்து வரல என்ன பிரிச்சுக்கிருவோம் என்று வச்சிருக்கிறீங்களா என்றுதான் டவுட்டே தவிர. ஆடிட்டர் சாதிக்கவர் ஈரோடு சாதிக்கு இருக்கிறாருல, அவர் என்ன சொன்னாரா, இந்த ரவுண்ட் சொன்னாருல சொத்தை என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்ன, செலவுல காட்டுங்கண்ண இருப்புல காட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாருல. இப்படி சொல்றது பச்ச பொய்ங்க. அவர் சொன்னார் ரகுமுத்தரா சொன்னதுன்னு நீங்க பாக்கிருக்கீங்களா, அதுக்கு ஆடிட்டர் சொன்னான்னு சொன்னா இந்த ஆடிட்டர் யாரு தெரியுமா, அந்த கோபி சாலைக்கு அவர் ஒரு கடிதம் போட்டாரு. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரல நான் விளக்க முடியலன்னு சொல்லி அவர் ஒரு 3 கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துல அவர் எழுதின கடிதத்தை பாருங்க. அவர் என்ன சொல்றாரு கேட்டா, நான் ஒரு தொழில்முறை ஆடிட்டர் சிறிய படிக்கிறேன், ஆனா இவங்க தொழில குடும்பமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் வணிகவியல் முதுநிலை பட்டம் பெற்று ஏறத்தாழ 30 ஆண்டுகள் வரி ஆலோசகராக பதிவு செய்து தொழில் செய்து வருகிறேன். 1989 முதல் ஜாக்கில் இருந்து நம்ம ஜமாத்தில் பயணிக்கிறேன். நான் கடந்த 10 ஆண்டுகளாக நம்ம ஜமாத்தின் வரவு செலவு கணக்கை எந்த கட்டணமும் பெற்றுக் கொள்ளாமல் ஆட்சி செய்து தருகிறேன். இதுக்கு முதல் 3 ஆண்டுகள் மாநில செயலாளராக பொறுப்பு வகித்துள்ளேன் அப்படிங்கிறார். அப்ப 10 வருஷமாக ஜமாத்தினுடைய கணக்கை பார்க்கக்கூடிய ஒரு அழைப்பது10 வருடங்களாக கோபி சாதிக்கு அவர்களுக்கு சொத்தை எதிர காட்டணும்னு தெரியலையா? சொத்தை வாங்கினா அதை இருப்புல காட்டணுமா அல்லது அதை செலவுல காட்டணுமா என்று தெரியாத ஒருத்தரையா நீங்க ஆடிட்டர் வச்சிருந்தீங்க, மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா? இத ஒரு பதில்னு கோவை ரவுமுத்தரா வெளியே சொல்றாங்க. கடுகு டப்பா சமையல் வைக்கணும்னு, கடுகு டப்பா எங்க வைக்கணும்னு தெரியாத என்ன சமையல் பண்ணுவான், கேட்க மாட்டாங்களா மக்களே? இதுக்கு உதாரணம் இல்லையா? அப்ப இத நீங்க கருத்துல விழுங்க. அடுத்தபடியாக அதே சாதிக்கவர்கள் சொல்றாங்க,
நாங்க வந்துட்டு பிஜி அவர்கள் கடந்த முறை சிலையில பாத்துக்கீங்க, கடந்த முறை தலைவராக இருந்த போது துவங்கி நமது ஜமாத்திற்கு வருமான வரி தாக்கல் செய்யப்படுது. பிஜி அவங்க கடந்த முறை தலைவராக இருந்தாங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, அப்பையில இருந்து வருமான வரி தாக்கல் செய்யப்படுதுன்னு சொன்னா வருமான வரி தாக்கல் செய்யக்கூடியவர்கள் சொத்தை என்ன கட்டுவீங்க? சொத்தை இப்பதான் வந்து சொன்னாரு ஆளுநரு, சொத்தை வந்துட்டு இருப்ப காட்டக்கூடாது, செலவுல காட்டணும் என்பது உண்மையாக இருந்தால் வருமான வரி எப்படி தாக்கல் பண்ணீங்க? அப்ப இது ஒண்ணு சொல்ல போனா அப்படி சொல்லக்கூடியவரை எப்படிங்க ஆளுநர் சொல்லுவாங்க மக்கள், எனக்கு புரியல. இப்படிப்பட்ட ஒரு பதில வந்துட்டு மக்கள்கிட்ட வாய் பூசாம வெளிப்படையாக ஒரு ஜமாத்து சொல்லுது, அதையும் கேட்டு அறிவார்ந்த ஒரு சமுதாயம் வந்துட்டு விசாரணை இருக்குன்னு சொன்னா இந்த சமூகத்தினுடைய அறிவு நிலைமை எந்த நிலைமையில இருக்குது, எந்த எந்த அடிப்படையில நம்புறாங்க மக்கள்ங்கிறது நம்ம பெரிய ஒரு கேள்வி கிடையாது. அது களவாணித்தனம் தான், என்ன டவுட் இருக்கு அதுல? பணம் இருந்தது கொண்டான ஆதாரம் இருக்க, பணம் இருந்தது கொண்டான ஆதாரமாக நீங்க வந்து கடைசியா வந்து அந்த அல்தாஃபினுடைய விஷயத்துக்கு அப்புறம் வந்து தலைவரா இருக்கும் பொழுது ஒரு மாநில செயற்குழுல வந்து இந்த முதியோர் இல்லத்துக்கு உண்டான விஷயமா வந்து நீங்க அறிவிப்பு செய்யறீங்க. அது கூட உணர்வுல வந்திருக்கு, உணர்வுல வந்து குரல் 22/14 தேதி 24/30/2017 மாநில செயற்குழுவில் ஒப்புதல் பெறப்பட்ட விஷயங்கள். அதுல வந்து பல விஷயம் பைரவனுடைய விஷயம்லாம் சொல்லக்கூடிய நேரத்துல முதியோர் இல்லம் குறித்த முக்கிய அறிவிப்பு, முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்படும் முதியவர்கள் அவர்களது குடும்பத்துடன் வாழ விரும்பும் நிலையில் இருப்பார்களேயானால் அவர்களது பொருளாதார சூழல் தான் அவர்கள் முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதற்கு காரணமாக இருந்தால் அத்தகைய முதியோர்களை கண்டறிந்து அவர்களது உணவு வகையான செலவுக்காக மாதம் 3000 வீதம், ஒரு முதியோருக்கு 3000 வீதம், மேலும் அவரது மருத்துவ செலவுக்கான மாத்திரைகளுக்கு உண்டான செலவினங்கள் வரை மாநில தலைமையகம் தந்து முதியவர்களை அரவணைப்பது எனவும் இந்த உதவிகளை அந்தந்த மாவட்ட கிளை நிர்வாகங்கள் வழியாக சம்பந்தப்பட்ட முதியோருக்கு அது இன்னும் ஆறுதலாக இருக்கும் என்பதையும் கவனத்தில் கொண்டு இந்த முடிவை தௌஹீத் ஜமாத் அறிவிக்கிறது என பிஜி அவர்கள் தெரிவித்தார். இந்த அறிவிப்பை மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்த ஆவணம் செய்யப்படும் என்பது குறித்தும் பிஜி அவர்கள் அறிவிப்பு செய்தார். இதை குறித்து நான் விளக்க வேண்டியிருக்கு, என்னது நான் இந்த அறிவிப்பு செஞ்சோம்னு சொன்னால் விலைக்கு நான் பேசியிருக்கேன் அதில், அந்த அந்த எந்த இது குறிப்பிட்டிருக்கிறாங்களோ அதில், அதாவது நிதி முதியவர் இல்லத்துக்கும் சிறுவர் இல்லத்துக்கும் தாறுமாறாக நிதி குவிஞ்சு கொண்டிருக்கிறது, அவ்வளவு பணம் நமக்கு தேவையே இல்லை. அப்போ வருஷா வருஷம் வசூல் ஆகிக்கொண்டே இருக்கிறது, செலவு குறைவாக இருக்கிறது. 70 என்ன செலவாகும்? 75,000 ஆகுது ஒரு ஆளுக்கு, இவ்வளவு தான் செலவாகுது முதியோருக்கு. அப்போ இவ்வளவு குறைந்த செலவாகும் போது வருவது என்னவாக இருக்குன்றா தாறுமாறாக இருக்கிறது. அப்போ இந்த பணம் அதிகமாக சேர சேர கடைசியில் நமக்கும் இல்லாமல் ரைடு பண்ணி அழிக்கிட்டு போகிற மாதிரி போயிடக்கூடாது, நம்மளே வந்து வேறு மாதிரி அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறோம், நான் யோசனை பண்ணி நாம் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறோம். இந்த பணத்தை காலி பண்ணணும், காலி பண்ணோம்னா முதியோருக்கு வாங்கினது முதியோருக்கே காலி பண்ணணும், சிறுவருக்கு வாங்கினது சிறுவருக்கே காலி பண்ணணும் என்பதற்காக என்ன செய்கிறோம்னு கேட்டால் முதியோர்களுக்கான ஒரு ஸ்கீமை உண்டாக்குறோம். எப்படி உண்டாக்குறோம்? முதியோர் இல்லத்தில் சேர்க்கறதுன்னு சொன்னால் இடம் வேணும் பெருசாக, 70 தான் சேர்க்க முடியும், 700 சேர்க்க முடியாது. அந்த ஒரு அடிப்படையில் இடம் இல்லைங்கிற காரணத்தினால தான் அதிகமான பேரை சேர்க்கல, காசு இல்லைங்கிறக்கா இல்லை, காசு பறக்கத்தான் இருக்கிறது, இடமில்லை என்பதற்காகத்தான் 70 ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லானால் இப்போ அடுத்த அலை சேர்ப்போம், யாராவது ஒருத்தர் இறந்தா தான் படிச்சுட்டு போகிற மாதிரியா ஒரு வருஷம் போயிடுற மாதிரி சொல்ல முடியும், முதியவர் தானே, யாராவது ஒருத்தர் இறந்துட்டார்னா ஒரு இடம் காலியாகும், இன்னொருத்தர் கொடுப்போம். ஆனால் நமக்கு மக்கள் நம்பி தர்றாங்க, பல லட்சங்களை தருகிறார்கள், முதியோர்கள் கையற்ற நிலையில் கையற்ற நிலையில் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் முதியோர் இல்லத்தில் தான் வச்சு பராமரிக்கணும் என்ன அவசியம் இருக்கிறது? எந்த குடும்பங்களில் முதியோர்கள் இருந்து அவர்களை சுமக்கிறது கஷ்டம்ங்கிற நிலையில் அவங்களுடைய பிள்ளை குட்டிகளோ சொந்தக்காரங்களோ இருக்கிறாங்க, இந்த முதியோருக்கு ஒரு 5,000 நமக்கு செலவழிக்க முடியாது என்ற காரணத்திற்காக அவங்க வாசலில் போட்டுடுறாங்க, கவனிக்காமல் விட்டுறாங்கன்னு சொன்னால் நாம் அந்த தொகையை கண்டறிந்து ஒவ்வொரு கிளைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பணும், சுற்றறிக்கை அனுப்பி முதியோர்களை கண்டறிங்க, இவர்கிட்ட வருமானம் கம்மியாக இருக்குது, இவருடைய வருமானத்தை கொண்டு தாய் தந்தையரை இவர் காப்பாற்ற முடியலை, அல்லது தாயை காப்பாற்ற முடியலை, அல்லது தந்தையை காப்பாற்ற முடியலை என்று சொன்னால் அந்த ஆட்களை நம்ம சந்தித்து பொருளாதாரத்தின் காரணமாக நீ உன் தாய் தந்தையை கையை விட்டுறாத, உனக்கு வருமானம் இல்லைங்கிறதுக்காக நீ கவனிக்காமல் இருக்கிற என்ற காரணத்தினால் உனக்கு நாங்கள் 3,000 தந்துடுறோம், மருந்து எவ்வளோ ஆகுது அதை தந்துடுவோம், சிலருக்கு மருந்து 100 ஆகும், சிலருக்கு மருந்து 3,000 வரும். அப்போ 3,000 வந்து உணவு மற்ற உடை மற்ற பராமரிப்புக்கு ஒரு 3,000 ஒரு முதியவருக்கு எவ்வளோ மருந்து செலவு வருகிறதோ அதுக்கு பில்லு வந்துடும்ல, அதுக்கு ஒரு டாக்டரோட சீட்டு வந்துடும், அந்த மருந்து செலவுக்கு எவ்வளோ ஆகிறது அதையும் தருகிறோம் என்று அறிவித்து இதன் பிரகாரம்
ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம அறிவித்து கிளைகள்ல இருந்து மனுக்கள் வந்து குவிந்தது. அதை பரிசீலிச்சு கொடுக்கக்கூடிய அந்த டைம்ல தான் இந்த டிராமா பண்ணி நடத்தி விட்டார்கள். நல்லா கவனிக்கணும், மனுக்கள்லாம் வந்து குவிந்திருந்தது. அப்ப ஏன் அந்த முடிவு எடுத்தோம்? நீங்க சொன்னபடி சொத்துத்தான் செலவுன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்குமே, ஆனால் சொத்தாகத்தான் இருக்குது, கேஷாக இல்லை. பற்றாக்குறையா இருந்து அப்படி வேணா அறிவிச்சிருக்க முடியுமா? நம்ம 100-200 பேர் வந்தாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தோம். மாவட்டத்துக்கு 5, மாவட்டத்துக்கு 10 என்றெல்லாம் மாவட்டத்தை வைத்து நிர்ணயித்தோம். பெரிய மாவட்டங்களாக இருந்தால் 10, சின்ன மாவட்டங்களாக 5 சொன்னீங்கன்னா ஆவரேஜ் ஒரு 7 வச்சா கூட அது ஒரு 200-300 பேர் வந்துடுவாங்க. ஒரு 300 பேருக்கு வந்து மாதம் 3000 ரூபா ப்ளஸ் மருந்து 5000 ரூபான்னு வச்சுக்கிடுவோம், மாதம் 5000 ரூபா 300 பேருக்கு கொடுப்பதாக இருந்தால் அது எவ்வளவு செலவாகும், எவ்வளவு இருந்தால் அந்த மாதிரி அறிவித்திருக்க முடியும். அப்போ அவ்வளவு பணம் இருந்ததற்கு இந்த உணர்வில் அறிவித்த அறிவிப்பு அந்த பொதுக்குழு ஆதாரமாக இருக்கிறது. இவங்க என்ன செய்யறாங்க, அப்படி ஒரு இருப்பே இருக்கலன்றாங்க. சொத்து தான் அது, அந்த உணர்வை செல்ல தூக்கிட்டாங்க, அந்த அறிவு போட்ட உணர்வை. வீடியோ போட்டார். ஆமா, தலைவராக இருக்கும் போது சிறுவர் முதியோர் இல்லத்திற்கு நீங்கள் நிதி அனுப்ப வேண்டாம், அந்த வகைக்கு தாறுமாறாக இருக்கிறது, நாங்கள் மறு அறிவிப்பு செஞ்ச பிறகு அனுப்புங்கள் அல்தாஃபி தலைவராக இருக்கும்போது போட்டார்னு சொன்னால் இருப்பாக ரூபாயா இருந்ததுன்னு அர்த்தமா, அல்லது சொத்தை தான் அப்படி காட்டமா? சொத்தாக இருந்தால் இப்படி பிரித்து பிரித்து கொடுக்க முடியும்? 6 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு முதியோருக்கும் மாதம் மாதம் இப்படி அனுப்புவீங்க, செங்கல் எடுத்து அனுப்புவீங்களா? அப்போ என்னன்னு கேட்டால் இவங்க சொல்கிறது எல்லாமே பொய்யாகிறது, இவங்க சொல்கிற அம்புட்டுமே பொய்யாகிறது. அப்போ இந்த வாசித்த கணக்கு பிரகாரம் இருந்த ரூபாய் தான், அதில் டவுட்டே கிடையாது. அந்த ரூபாயை வந்து பதுக்கி வைத்து கொண்டு சொத்து வாங்கிவிட்டோம் என்று சொல்லி முதியோர் இல்லத்தில் வந்து 1 கோடி சில்லறையும் சிறுவர் இல்லத்தில் வந்து 6.5 கோடியும் அடித்து விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு வந்து வருஷம் 3 விட்டது. இதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சா? இன்னும் 3 வருஷம் ஆகும்னு சொல்ல முடியாது. களவாண்டு களவா அவ்வளோ வசமாக நினைஞ்சிருக்கிறீங்க, உங்கள் வார்த்தையை கொண்டு நீங்கள் மாட்டிக்கொண்ட விஷயம்தான் இது, அதை ஒரு விளங்கி கொள்ள வேண்டும். அதில் இந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, இந்த டிராமா இருக்குல்ல, இந்த சொத்தும் சொத்தும் இருப்பும் காட்டுற விஷயம் இருக்குல்ல, இந்த கடந்த காலத்துல இந்த அப்படி ஒரு நடைமுறையே இல்லைங்கிறதுக்கு ஒரு ஆணித்தரமான ஆதாரத்தை நீங்க காட்டுனீங்க, உங்களுக்காக உங்களுக்கு கணக்கு காட்டியிருக்காங்க. அந்த கணக்குல வந்து அப்படி ஒரு நடைமுறையே இல்லை, அந்தந்த வருஷத்து செலவை தான் காட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த காலத்துல நிர்வாகத்துல இருந்த யூசுப் அவரு சொல்லுவாரு, இப்படி ஒரு நடைமுறையே கிடையாத, இது எப்படிப்பா, அது சொத்தும் இருப்பையும் நம்ம வந்து எப்படி நம்ம காட்டி கடந்த காலத்தில் காட்டியிருக்கிறோமா, இதை இருப்பை நம்ம தனியாக தானே காட்டியிருக்கிறோம், சொத்து ஆனதான் நம்ம எப்போ காட்டியிருக்கிறோம் அப்படின்னு மறுப்பாரு. அதே மாதிரி அல்தாஃபி ஒரு வீடியோ போட்டே பேசியிருக்கிறார், அது சம்பந்தமாக சொத்தையும் இருப்பையும் நம்ம சேர்த்து காட்டினதே இல்லை, ஏன்னா கடந்த காலத்தில் சொத்து வாங்கினதாக நம்ம வந்து இருப்புலேருந்து கழிச்சு நம்ம காட்டினதே இல்லை, நான் இருப்பு வந்து தனியாக தான் காட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ கூட ஒட்டிக்கிட்டு ஜாடா அடிச்சுட்டு இருக்காரு ரியாத் மைதி, அவரு கூட ஒரு ஆடியோவில் இந்த செய்தியை சொல்லுவார். நம்ம தொண்டி அஸ்வாக்கிட்ட பேசக்கூடிய ஆடியோவில் இது அவர் கேட்க கொடுக்கும் போது அவர் சொல்லுவார், அதெல்லாம் கிடையாது, அவங்க பொய் சொல்கிறாங்க, சொத்து வந்து அது தனியாக தானே காட்டுவோம், அது எப்படி செலவில் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஆக மொத்தம் இந்த இருக்கக்கூடிய இந்த இருப்பை எப்படியாவது காலி பண்ணி ஜீரோ ஆக்கிறனே அப்படிங்கிறதுக்காக சொத்து வாங்கிட்டோம் கணக்கு காட்டிட்டு முடிச்சிட்டாங்க. இதுக்காக தான் இவ்வளோ பெரிய நாடகமே ஆடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாகிறது. சரி, இப்போ நீங்கள் இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டை உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறாங்க, அந்த 3 பேருடைய அந்த வாக்குமூலத்தை உங்களுக்கு போடணும். அந்த 3 பேருடைய பேசின அல்தாஃபி இது சம்மந்தமாக என்ன சொன்னார், முந்தி நிர்வாகத்திலிருந்து அவர் தானே, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், செலவு சொத்துன்னு காட்டுற வழக்கம் கிடையாது, செலவு தான், ஸோ கேஸு தான், சொத்து தான் அப்படிங்கிற அடிப்படையில் நினைஞ்சிட்டார், அப்புறம் தெளிவாக சொல்லிட்டார். சரிப்பா, இன்ஷால அந்த 8 கோடி ரூபா சம்பந்தமாக எதுவும் தகவல் இருந்தால் சொல்றீங்களா? எப்படி அது வந்து ஜமாத்துக்கு இல்லைன்னு அவங்க வந்து ஜமாத்துலேருந்து நாங்கள் தொண்டில் அன்னைக்கு கேட்கும் போது அவங்க சொன்ன பதில் என்னண்டா, அந்த 8 கோடி ரூபாய்க்கு ஜமாத்து பக்கத்தில் உள்ள அந்த ஆஃபீஸோட பில்டிங்கை வாங்கிட்டோம், அந்த சொத்தையும் சேர்த்து தான் முந்தைய நிர்வாகங்கள் வந்து எங்களுக்கு வந்து இருப்பு காட்டினாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க, இஃபாருக்கு அப்படிதான் சொல்றாரு, ஒருத்தர் வந்து 10,000 ரூபா தர்றாரு, எவ்வளவு செலவழிச்சு, 2,000 ரூபா செலவழிச்சேன், மீது 8,000 ரூபா தாண்டு சொல்லி அவர் கேட்கிறாரு. அப்ப வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி 10,000 ரூபா தர போகும்போது 5,000 ரூபாய்க்கு வேற ஒரு பொருளும் மீது 5,000 ரூபாய் காசும் தான் தந்தாரு,
அந்த 2000 ரூபாய் செலவழிச்ச போக மீதி 3000 ரூபாய் தான் இருக்குது, மீதி 5000 ரூபாய்க்கு சொத்து இருக்குதுங்கிற மாதிரி கணக்கு சொல்றாங்க. இப்படிதான் முந்தைய நிர்வாகம் கணக்கு தந்தாங்கன்னு சொல்றாங்களே, இது என்ன சொல்றீங்க? அப்படி எல்லாம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனா இதுல வந்து அவங்க சொல்ற பதில் தான் இப்ப எனக்கு கூடுதல் சந்தேகத்தை உண்டாக்குது. என்னன்னு கேட்டா, சரி அவங்க சொல்ற கணக்குப்படியே வச்சுக்கிட்டாலும் கூட மொத்தத்துல ரெண்டு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நடந்த அவங்க எல்லா பிரீடும் சொல்றாங்க, பிஜே பிரீடு, அல்டாசி பிரீடு, எம்ஐ பிரீடு, எல்லாத்துலயும் வாங்குற சொத்து தான் அப்படியே கணக்கு வந்துகிட்டே இருக்குங்கிறாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சொத்து மட்டும்தான் ஏன் பிரீடு வாங்கப்பட்ட சொத்து மட்டும்தான். அது முந்தையும் சொத்துக்கள் எதுவுமே நிறுவனங்களுக்காக வாங்கப்படவே இல்லை. நிறுவனத்துக்காகவே வாங்கப்பட்டது நம்ம ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற 2.5 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு சொத்து தான். சரி சரி, அதுவுமே அந்த அதுக்குமே வந்து பிஜே பீரியட்ல வந்து அட்வான்ஸ் கொடுத்து உங்க பீரியட்ல வாங்கப்பட்டது முழுமை அடைஞ்சதா சொல்றாங்க, உண்மைதான? அது பிஜே பீரியட்ல பேச்சுவார்த்தை நடந்திருக்குது, வந்த துவக்க நேரத்துல அது முடிஞ்சிச்சு. சரி சரி, ரெண்டு செய்திகளை சொல்லிட்டு ரெண்டு பேருமே என்ன சாட்சியாக்கி இருக்கிறாங்க, எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த 8 கோடி ரூபாய் விவகாரத்தை சொல்லும் பொழுது பிஜே சொல்றாரு, இவங்க வந்து பணத்தை பணமா தான் கொடுப்போம், சொத்துக்களை பணமா கொடுக்கற இருப்பா காட்டக்கூடிய பழக்கம் தான் இல்ல, வேணும்னா முந்தியிருந்த தலைவர்கிட்ட கேட்டுங்க, அல்தா கிட்ட கேட்டுங்க, யூசுப் கிட்ட கேட்டுங்க, எம்ஐ கிட்ட கேட்டுங்க அப்படின்னு அவர் சொல்லிவிட்டாரு. அதே மாதிரி ஜமாத் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, ஜமாத் இந்த மாதிரி சொல்லிவிட்டு நாங்க காலகாலமா இப்படிதான் கடைபிடிச்சிட்டு வர்றோம், அல்தாபி பீரியடில இருந்து அதுக்கு முந்தின பீரியடில இருந்து சொத்துக்களை இருப்பாக காட்டக்கூடிய பழக்கம் தான் எங்களிடத்துல இருந்து வருகிறது. அவங்களும் சாட்சியாகிறாங்க, பிஜேயும் சாட்சியாக்குறாரு. அப்ப ஒரே ஆளு ரெண்டு முரண்பட்ட விஷயங்களுக்கு எப்படி சாட்சியா இருக்க முடியும்? நீங்க யாருக்கு சாட்சி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க, யாருக்கு, எந்த ஆளுக்கு என்பதை விட யார் பக்கம் நீதி நியாயம் உண்மை இருக்கிறது பார்க்கணும். நான் அதுக்குதான் சாட்சியா இருக்க விரும்புறேன். அந்த அடிப்படையில சொத்துக்களை கொண்டு போய் அல்லது நாம செய்த செலவுகளை கொண்டு போய் இருப்பாக காட்டுகிற பழக்கம் இருந்துச்சான்னு கேட்டா, இல்லவே இல்லை. அப்படியான பழக்கம் தான் கிடையாது. அது இப்ப சமாளிப்பதற்காக ஏதோ ஒண்ணு சொல்லி தப்பிக்கணுங்கிறதுக்காக ஜமாத்து சொல்லுகிறேன், அந்த பழக்கம் கிடையாது. கேஸ் இருக்குன்னு சொன்னா கேஸ் தான், பணத்தை பணமா தான் கொடுப்போமே தவிர பணத்தை வந்து அது கட்டணமா இருக்குது அதை வச்சுக்க என்று சொல்லக்கூடிய பழக்கம்லாம் இல்லவே கிடையாது. அவங்க வேறு ஏதோ ஒன்றை மறைப்பதற்காக வேண்டி இதை சொல்றாங்கன்றது நல்லாவே தெரிகிறது. அப்ப இந்த உள்ளுக்குள்ள ஏதோ சிக்கல் இருக்கிறது, தவறு நடக்கிறது என்பது அவர்களுடைய முரண்பாட்டிலிருந்து தெரிகிறது. ஆகையினால் ஜமாத்து என்னை சாட்சியாக ஆக்குவது என்பது ஏற்புடையதல்ல, அவர்கள் பொய்யுக்கு சாட்சி கூப்பிடுறாங்க, அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இந்த மாதிரி வந்து பழைய சொத்துக்களை எல்லாம் ரூபா மாதிரி கேஸ் மாதிரி காட்டுற ஒரு வழக்கமே கிடையாதுங்கிறாரு அவர். அதே மாதிரி பல வருடங்கள் பொதுச் செயலாளராக இருந்த யூசுப் அவர்களும் இதை சொல்லிடுறாரு. இப்போ அந்த இது ஒரு சின்ன டவுட் கேட்கறதுக்காக தான் போன் போட்டேன். ஜமாத்தா அந்த 6 கோடி ரூபாய் 7 கோடி ரூபாய் விஷயமா சொல்றாங்கல்ல, அது வந்து இந்த ஏற்கனவே கொடுக்கும்போது கேஸ் கொடுக்க போகும்போது இருப்ப அந்த சொத்தை கட்டட சொத்தையும் சேர்த்துதான் தந்தாங்கன்னு சொல்றாங்களா, அது எந்த அளவுக்கு உண்மைதானா என்னன்னு குழப்பமா இருக்குது. அது கேக்குறதுக்காக தான் மெயினா போன் போட்டதே. சரி கேட்டுக்குவோமா என்னன்னு சொல்லி நிர்வாகத்துல இருந்து நிறைய பேர் அது சம்பந்தமா கேட்டாங்க. நான் எல்லார்ட்டையும் சொன்ன ஒத்த வார்த்தை பதில் என்னன்னு கேட்டா, அது பொய் தான். பணத்தையும் கலந்து கொடுத்துட்டு செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு ஜமாத்து சொல்லுதே நம்புறோமா வேணாமான்னு சொல்லி சரியான குழப்பமா போயிருச்சு. இல்ல பொய் தான் சொல்றாங்க, ஏன் சொல்றாங்கன்னு தெரியல. பழைய இந்த சரியத்து பில்டிங் வாங்கினு சொல்லிட்டு அப்துல் ரஹ்மான் சொல்றாரு. சரி என்ன 8 கோடி ரூபாய்க்கு என்னங்க பதில் அப்படின்னு கேட்டா, சரியத்துல அது 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது எனக்கே தெரியும், நான் சென்னைக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது காட்டலையாமா இல்ல காட்டலையாமா அந்த இதையும் பிஜே தரும்போது எங்களுக்கு வந்து காசாவை தந்துட்டு போனாரு பில்டிங்கும் சேர்த்து தந்தாரு அப்படிங்கிறப்பல. அதோட நான் சண்டை பிடிக்கிறேன், 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சொத்தையாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சண்டை பிடிக்கிறேன். எப்படின்னா பிஜேவுடைய இந்த கணக்கு கேட்டாலும் பிஜேவுடைய ஆளுக்குங்கிறாங்க துண்டில. என்னப்பா கணக்கு பிஜே தானே ஏ விடுறாரு உங்களா அப்படின்னு, ஏன்னா பிஜே விட்டாங்க கணக்கு கணக்கு கேக்குறது இல்ல. அந்த பதில் அவங்களுக்கு ரொம்ப வசதியா ஸ்டாக்கு, அதுல வந்து அவங்க அவங்க ரொம்ப தந்திரமா தான் அந்த மாதிரியான ஒரு பதில சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. உங்களை பிஜே ஆளுங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா ஜமாத்துன்னு இவங்க வச்சிருக்கிற ஒரு ஒரு வட்டம் இருக்குல்ல, அவங்களுக்கு உங்களை எதிரியா காட்டிடலாம். உங்க கேள்வியில 1000 லட்சம் நன்மை நியாயம் இருந்தாலும் சரி, அந்த அந்த நியாயமான கேள்விகள் எதுவுமே எடுபடாம போயிடும். ஆமா அவங்க அவங்க அது பிஜே டீம் பாது, பிஜே இயக்குறாரு, அவங்க சொல்லி கொடுத்து அவங்க எல்லாம் அந்த சம்பந்தி குடும்பம் அவங்க எல்லாம் அவங்க இயக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டா இவங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. எவ்வளவு நியாயமான கேள்வி வச்சிருந்தாங்க
இருந்தாலும் சரி, அதுக்கு அவங்க பதில் சொல்ல தேவையில்லை. நீங்க யார்கிட்ட போய் நின்னாலும் சரி, ஜமாத்துல இருக்கிற ஒரு தாயோ நிர்வாகியோ யார்கிட்ட போய் கேட்டாலும், கொஞ்சமாவது இவங்க நியாயமா நடக்கிறாங்களா? நாம என்ன கேக்குறோம்? இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய இவ்வளவு அநியாயமா இவங்க இவ்வளவு இவங்களோட செயல்பாடுகள் இவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்கு. அதுல ஒவ்வொரு சந்தேகங்கள் நமக்கு வருது. இது எதுக்குமே பதில் இல்லாம இருக்கு, பதில் கொடுக்காம இருக்காங்க. நம்ம கேள்வி கேட்கறோம், இல்ல இல்ல நீங்க எல்லாம் பிஜே குரூப்ன்றாங்கன்னு அவங்க பதில் சொல்றதுக்கு வசதி அது. ஆமா, கேள்வி கேட்கறோம்னா நம்ம எவ்வளவு கேள்வி கேட்கலாம். இவங்க செஞ்ச காரியங்கள மார்க்கத்து விஷயத்துல விளையாடுனது, பொய் சொன்னது, போட்ட ஹதீஸ் அவங்களே போட்டு அவங்களே எல்லாத்தையும் வந்து பெருநாள் மேல நடவடிக்கை எடுத்து பெரிய தப்பு. எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்களே, இவங்க செய்யறதுக்கு இனி என்ன இருக்கு? பெருநாள் தொழுகை விவகாரம் இல்லாம எவ்வளவு காரியத்தை செஞ்சுட்டாங்க. பெருநாள் தொழுகை அதுல அவங்களுக்கு அதே அதுலயும் கௌரவ பிரச்சனை ஆயிடுச்சு. ஒருத்தன் எப்படி நம்ம நம்மள மீறி தொழலாம்? அப்ப அவன் விஷயத்துல நடவடிக்கை எடு, இல்லாட்டி நாளைக்கு எல்லாம் இப்படி ஜமாத்துறை கட்டுப்பாடு மாரி அவன் இஷ்டத்துக்கு செய்வான்னு சொல்லிட்டு அதுலயும் அவங்களுடைய வெறி தலைக்கேறி நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு அறிவிச்சாங்க. அதுக்கு பிறகு இவ்வளவு பேர் கேக்குறாங்களே, இலங்கையில இருந்து இந்தியால இருந்து இவ்வளவு கேள்வி கேக்குறாங்களே, ஒரு சூடு சொரணம் இருக்கிறவன் என்ன செய்வான்? நியாயப்படி ஒரு நேர்மையானவன் என்ன செய்வான்? தப்பு பண்ணிட்டோம், தலையில இருக்கிற கௌரவம் கீழ விழுந்துருமா? இவங்க அவ்வளவு கௌரவ வம்ச வழியில வந்தவங்களாம். அந்த ஒண்ணுல நிக்கிறாங்க, எங்களுக்கு எது எந்த எந்த விஷயத்திலயும் நாங்க ஆமான்னு ஒத்துக்க மாட்டோம். நீ 1000 பேர் கத்து கூப்பாடு போடு. வாலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த இப்போ சமீபத்துல இந்த 8 கோடி நிலவரம் வரும்போது, இது ஏற்கனவே இந்த மாதிரிதான் வந்து பொதுக்குழு வாசிக்கப்படும். 10 கோடி இருப்புனா 10 கோடி இருப்பதா நாங்க காட்டுவோம், அதுல 2 கோடி செலவு போச்சு, மீதி 8 கோடி நம்ம சொத்தி இருப்பதா நம்ம காட்டுவோம். மறைக்கிறதுக்காக வேண்டி அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போடுறாங்க. இது வந்து இப்படிதான் வந்து பொதுக்குள்ள காட்டப்பட்டுச்சா? இருப்பு வந்து இந்த மாதிரிதான் பேக் ஃபார்வர்ட் ஆகி ஒவ்வொரு வருஷமும் காட்டப்பட்டு இல்ல. இப்ப அவங்க போய் சொல்றாங்க, அவங்க பொய்க்கு அவங்களே வந்து ஆதாரத்தையும் வெளியிடுறாங்க. நாங்க பொய் தான் சொல்றோம்ன்றதுக்கான ஆதாரத்தையும் அவங்களே சேர்த்தே வெளியிடுறாங்க. கொஞ்சம் முக்கியமா தேவைப்படுது. முந்தைய நிர்வாகத்தை வந்து நடைமுறைன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க பதில் சொல்லி தப்பிக்கிறாங்க. அப்படி முந்தைய நிர்வாகத்துல நடைமுறை கிடையாது. என்ன இருப்புன்னு நம்ம காட்டுவோமோ அந்த இருப்பு தொகை கையில இருக்கும். இருப்பு தொகைன்றது வந்து சொத்தோட வாங்கப்பட்ட சொத்துக்கள் வந்து செலவுல காட்டப்படாம அந்த சொத்தையும் இருப்புல காட்டுறோம்னு சொல்றது எல்லாமே முழுக்க முழுக்க பொய். அதுல எதுவுமே உண்மை இல்ல. ஏன்னா நம்ம அக்கௌண்ட் எல்லாமே டேலியில தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. சொத்துக்கள் வந்து அசட்னு சொல்லிட்டு தனியாவே அது வந்து அது தனி பிளாக்லயே அது இருக்கு. சரி, இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டா, எதையெல்லாம் வந்து செலவிட்டமோ நிறுவனங்களுக்காக செலவிட்டமோ, இப்ப அவங்க அததான் சொல்லியிருக்கிறாங்க. சில இடங்களை போயிட்டு அவங்க பேசியிருக்காங்க. நான் அதை நான் கேட்டேன், நான் கேட்ட வச்சு சொல்றேன். நான் கேள்விப்பட்டதை கூட நான் சொல்லல, அவங்க பேசின நேரடியான அந்த நிகழ்ச்சியில பேசினதே நான் கேட்டேன். நான் குறிப்பா கோயம்புத்தூர்ல எல்லாம் பேசினாங்க, இளையாங்குடியில செவரு கட்டினது, அதே மாதிரி நிறுவனங்கள்ல வந்து கட்டடம் கட்டினது, அது எல்லாமே செலவுகளை காட்டப்படாமலேயே சஸ்பென்ஸா வச்சிருந்தோம் சொல்றாங்க. அது முழுக்க போய் அந்தந்த வருஷத்தினுடைய பொதுக்குழுலேயே நம்ம வந்து என்னென்ன செலவுகள் செய்யப்பட்டிருக்கோ அந்த செலவுகள் நிறுவனங்களுக்காக செய்யப்பட்ட செலவு எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர்ல ஏற்றப்பட்டு அது வந்து செலவு கணக்குல பொதுக்குழுல வாசிக்கப்பட்டது. அப்ப இவங்க என்ன செய்ய சொல்ல வராங்கன்னு கேட்டா, நிறுவனத்துல முதியோர்களுடைய பராமரிப்பு மட்டுமே செலவாக எக்ஸ்பெண்டிச்சராக மெயின்டைன் செய்யப்பட்டதாகவும், அதுல ஒட்டுனது பூசுனது கல்லு வாங்கினது கலவை வாங்கினது இது எதுவுமே வந்து செலவுகளை காட்டப்படலன்றாங்க. இவங்க வந்து எந்த அளவுக்கும் ஒரு விஷயத்தை நிறுவுறதுக்காக பேசுவாங்கன்றதா நான் இதுல இருந்து புரியுறேன். ஏன்னா உண்மை பொய்ய வந்து இவங்க எதை மக்கள்கிட்ட சொல்றாங்களோ அது உண்மைன்னு நம்புறதுக்குன்னு ஒரு சாராறு இருக்கும் பொழுது இவங்களால தாராளமாக எந்த ஒரு பொய்யும் சொல்ல முடியும். நான் அதை அப்படிதான் புரியுறேன். அப்படியாக எந்த நிறுவனத்தினுடைய கட்டிடங்களுக்கான மராமத்து வேலைகளோ சொத்துக்கள் வாங்கப்பட்டதோ அது எதுவுமே வந்து செலவுகளை காட்டப்படாம சஸ்பென்ஸ்ல மெயின்டைன் பண்ண கணக்கு என்பது கிடையவே கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் நடைமுறைக்கு மாத்தமா காட் பண்ணி சொன்னாங்கன்னு இப்ப சொல்லலாம். பேருக்காக என்ன செய்யலாம், அவங்கள திட்டினால வீடியோ போட்டு விட்டு என்ன செய்யலாம், கமெண்ட் அடிச்சு விடலாம்.
ஆனா இப்ப அவங்களோட போய் சேர்ந்திருக்கிறாரு, ஒப்போதம் கூட வந்தாரு, அங்க உள்ள ஹீரோவா இருக்கிறாரு, யாரு தியாகம் பண்ணி அடிலாம் வாங்கினாரு, மதுரையை ஸ்தம்பிக்கும் சொன்னீங்களே, அவர் என்ன செய்யறாருன்னா மதுரையும் ஸ்தம்பிக்கல கேசும் போடல புசுங்க ஆயிடுச்சு, வழங்குதா, மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்லை. சரி, அவர் என்ன சொல்றாரு, அஸ்பாக்குங்கிறவர் சேது பிராண்ட்ட போன் பண்ணி கேட்குறாரு, இந்த மாதிரி ஒரு கணக்கு வாசிச்சிருக்கிறாங்க, செலவு சொத்துன்னு வாசிக்கிறாங்களே, இப்படி தான் முந்தி கணக்கு வாசிக்கிற வழக்கம் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது, அப்படி சொத்து எப்படி வாசிப்போம், செலவுன்னா செலவை தான் வாசிப்போம் என்று யார் சொல்றா, சையத் இப்ராஹிம் சொல்றாரு. 600 கோடி ரூபாய்க்கு கணக்கு சொன்னாப்புல, அது வந்து சொத்தா தான் தந்தாங்க, அதாவது இந்த சொத்துன்றது தனியா தான் கணக்கு வச்சிருப்பாங்க, பேலன்ஸ் இருப்புல வந்து அதை காட்ட மாட்டாங்கல்ல யாரும், அதுதான் கேக்குறேன், உங்க பேலன்ஸ் இருப்பையும் சேர்த்து சொத்து தான் சேர்த்து தான் தந்தாங்கன்னு முந்தைய நிர்வாகத்துமே பழி சுமத்துறாங்க. அப்போ வந்து ஏற்கனவே தந்த ஆளுக்கெல்லாம் அப்படித்தான் தந்தாங்க, நாங்க வாங்கின ஆளுக்கெல்லாம் அப்படித்தான் வாங்கணும்னு சொல்லும் போது அழுத்தா பிரிக்க நான் கேக்குறேன், அப்படிலாம் இல்ல பாய், காசு 6 கோடி ரூபாய் இருப்புன்னா 6 கோடி ரூபாய் தான் நம்ம கொடுத்தோம், அதே மாதிரி எனக்கு தந்த நிர்வாகமும் 5 கோடி ரூபாய் இருப்புன்னா 5 கோடி ரூபாய் எனக்கு தந்தாங்களா, தவிர 3 கோடி ரூபாய்க்கு சொத்து 2 கோடி ரூபாய் காசையும் தந்து அந்த மாதிரிலாம் எனக்கு தரலவங்க பச்சையா போயிச்சுறாங்கன்னு அழுத்தாப்பையும் சொல்றாப்புல யூஸ் பண்ணி சொல்றாப்புல, இல்ல உங்களுக்கு இது சம்பந்தமா எதுவும் தெரியுமா அப்படின்னு, அதான் எல்லாமே சொத்து கணக்குன்றது தனியா தானே வச்சிருப்பாங்க, இல்ல உங்களுக்கு இது சம்பந்தமா எதுவும் தெரியுமா அப்படின்னு, அதான் எல்லாமே சொத்து கணக்குன்றது தனியா தானே வச்சிருப்பாங்க. இந்த சையத் இப்ராஹிம் சொல்ற விஷயத்துல கூடுதலான ஒரு பாயிண்ட் நம்ம அழுத்தி சொல்ல வேண்டி இருக்குது. இப்ப சையத் இப்ராஹிம் இதை சொன்னது உண்மையாக இருக்குமே என்று சொன்னால், அப்ப என்னவாச்சு, நீங்க கள்ளத்தனம் தான் பண்ணிருக்கிறீங்க. சையத் இப்ராஹிம் இந்த குற்றச்சாட்டை இந்த விஷயத்தை பொய்யாக சொன்னார் நீங்க நினைத்தீர்களே, ஆனால் உங்கள் மீது இப்படி ஒரு அபாண்ட பழி போட்டவனை கொண்டு வந்து விவாதம் செய்வதற்கு புலியாக கொண்டாந்து துணையாக வந்து நிப்பாட்டுற அளவுக்கு ஆக்கிவிட்டீர்களே, அது எப்படி எங்கிற கேள்வியும் இருக்கிறது. அவரை நான் இப்ப தவறாக சொல்லிவிட்டேன், கோபத்தில் சொல்லிவிட்டேன்னு சொன்னாலும் நான் காட்டின ஆதாரம் நிக்கத, நான் காட்ட ஆதாரத்தில் காட்டியிருக்கிறேன், பொதுக்குழு அறிவித்ததை காட்டியிருக்கிறேன், அதுக்கு முந்தின ஆண்டுடைய கணக்கை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அப்ப இந்த சொத்து செலவுண்டு காட்டக்கூடியது தனியா மண்டையை கழுவுறதுக்கு தான் நீங்கள் வந்து ஏமாத்தி இருக்கிறீங்களே தவிர அந்த கணக்கை வெளிப்படையா சொல்ல முடியாது. மிஞ்சின ஒரு சந்தேகம் கேட்டார், ஒரு சந்தேகம் ஒன்னே ஒன்னு என்னன்னு கேட்டா, இவ்வளவு பேர் சேர்ந்து தப்பு செய்வாங்களா, இதுதான் முக்கியமான கேள்வி, எல்லாரும் சேர்ந்து தப்பு செய்வாங்களான்னு கேட்குறீங்க. அப்போ ஒரு இயக்கத்தின் சார்பாக செய்கிற தப்புகள் பூராவுமே எல்லாரும் சேர்ந்து தானே செய்கிறாங்க, எந்த ஒரு இயக்கத்தை எடுத்துக்கொள்வோம், எந்த ஒரு இயக்கத்தின் மீது அந்த இயக்கம் தப்பு செய்தன்னு ஒரு குற்றச்சாட்டு சுமத்தன, அதுக்கு அர்த்தம் என்ன, ஒருத்தர் செஞ்சார்னு அர்த்தமா, எல்லாரும் சேர்ந்து செஞ்சார்னு அர்த்தமா? அப்ப நீங்க மதகுபாதிகள் மீது பல குற்றச்சாட்டு சுமத்துனீங்களே, அப்ப இந்த மதகுபாதியை கேட்டா என்ன செய்வீங்க, ஒருத்தன் மார்க்கத்தை தப்பா சொல்லலாம், ரெண்டு பேரும் சொல்லலாம், சுன்ன ஜமாத்து அம்புட்டு உளமாவும் சேர்ந்தா தப்பா செய்வாங்கன்னு கேட்டா அதை ஏத்துக்குறீங்களா? எல்லாம் சேர்ந்து அமைப்பு ரீதியா இப்ப கட்டுண்டு விட்டார்களோ எல்லாம் சேர்ந்தான் செய்வார்கள், நம்ம அமைப்புக்காக பார்த்தனும், இதை தக்க வைப்பதனால் எல்லாருக்கும் லாபம் இருக்கிறது, இந்த காசு இல்லைன்னு காட்டிவிட்டால் ஒருவராக திங்க போறாரு, எல்லாரும் தான் எடுத்துக்கொள்ள போகிறோம், எல்லாருடைய சம்பளமும் கூடும், எல்லாருடைய வசதி வாய்ப்பு பெருகும், எல்லாரும் அந்த தேவையானது கடன் வாங்கி கொள்ளலாம், எல்லாரும் அதை வச்சு தொழில் செய்யலாம் என்ற நிலை வரும் பொழுது எல்லாரும் சேர்ந்தானப்போ செய்வாங்க, எல்லாரும் சேர்ந்தா தப்பு செய்ய மாட்டாங்க என்று சொன்னால் நம்ம இவ்வளவு காலம் எந்த இயக்கத்தின் மீது சொன்ன விமர்சனம் அடிபட்டு போயிடும், ஏன்னு கேட்டால் எல்லாம் சேர்ந்து தான் செஞ்சார்கள். இப்போ சுனாமியில் தாமமுக்கால் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு குற்றச்சாட்டு சுமத்தணும், அப்போ இதைத்தான் அவங்க கேட்டாங்க, ஒருத்தர் செய்யலாம், இவ்வளவு தொண்டர்களும் சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து அந்த சுனாமியில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய காசை சேர்ந்து தின்றுருப்பாங்கன்னு நம்ப முடியுதா அப்படின்னு அதன் மீது நம்பிக்கை உள்ளவன் கேட்டானேயானால் அது ஆதாரமாகுமா? நீங்கள் என்ன செய்யணும், குற்றச்சாட்டுன்னு வரும் பொழுது அதனுடைய பேசிக்கே பார்க்கணுமே தவிர எல்லாரும் சேர்ந்து செஞ்சுருப்பாங்களான்ட்டு எப்படி பார்க்குறது, அப்படி பார்க்க கூடாது. அவங்களுடைய பார்வையில ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டாலும் அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே அதே குற்றம் செய்தவர்கள் தான் சொல்லி எம்எஸ் வந்து திருப்பூர்ல சொல்றாரு. அது மாதிரி வேற சொல்லியிருக்கிறீங்க, அதாவது என் மீது நடவடிக்கை எடுத்துட்டு பொய்யான நடவடிக்கை பின்னாடி விளக்க போறேன். அதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, பிஜே மட்டும் இல்லை, பிஜேவோட சேர்ந்து இருக்கிற ஆட்கள்லாம் அதே குற்றவாளிகள் தான் சொன்னாரா இல்லையா, உங்களை சேர்ந்தவரு இதுல சேர்ந்திருக்கிறாள் அப்படி சொன்னாரு. இப்ப நீங்க தான் கடவாண்ட ஆட்களை நிர்வாகமே பண்றீங்க, அப்ப நிர்வாகம் பண்றவங்களுக்கு எவ்வளவு பங்கு இருக்கு அதுல, அதனால எல்லாரும் சேர்ந்து செய்வாங்களாங்கிற தப்புங்க, எல்லாரும் சேர்ந்து என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு பின்னாடி பாருங்க. அதையெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கத்திலேயே துணிஞ்சு விளையாடி இருக்கிறார்கள் சொன்னா இதெல்லாம் என்னங்கிறேன், மார்க்க விஷயத்துல ரொம்ப பயப்படுவாங்க, அந்த காசு பணத்தை பயப்படுவதை விட குரான்ல இட்டு கட்டுறது, ஹதீஸ்ல இட்டு கட்டுறது, மார்க்கத்தை வளைக்கிறதுக்கு ரொம்ப பயம் இருக்கணும். அந்த பயம் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்தே செஞ்சிருக்கிறாங்க என்று சொன்னால் இதை சேர்ந்து செய்ய மாட்டார்கள் என்கிற வாதத்தில் இது மறையாது.
அதனால கண்டிப்பாக ஊழல் பண்ணி இருக்கிறார்கள் என்பதில் கடுகளவுக்கும் சந்தேகம் கிடையாது. நீங்கள் அதனால தான் வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கிறீர்கள் என்பது ஒரு குற்றச்சாட்டாக பதிவு செய்து கொடுக்குறோம். அதான் இல்லைன்னா இந்த கழிவுன்ற சூழ் கணக்கு வாசிக்கிறது வந்து காட்டுறோம்ல, ஆமாம், அதில் வந்து இதைத்தான் அவங்க வந்து லண்டன் சகோதரர்களுக்கு அவங்க காட்டுறாங்க. அதாவது அதுக்கு வீடியோவை வந்து நான் காட்டுவோம், உங்களுக்கு தரமாட்டோம், நாங்கள் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதில் வந்து என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு வாதம் என்ன வைக்கிறாங்கன்னா, அந்த கலீல் ரசூல் கணக்கு வாசிக்கும் போது பிஜே அந்த மேடையில் இருக்கிறாரு, அப்போ அவர் கூட வாய் திறக்காம தானே இருக்கிறாரு, அப்போ பொய்யான கணக்காக இருந்தால் அவர் சொல்லியிருப்பார்ல அப்படிங்கிற ஒரு வாதத்தை அந்த இதே வாதத்தில் தான் நம்மள்கிட்ட காட்டும் போது சொல்கிறாரு. நம்மள்கிட்ட வீடியோ போட்டு காட்டும் பொழுதும் பிஜே மேடல இருக்காரா இல்லையா பாருங்க, இருக்கிறது வந்து கலீல் ரசூல் வாசிக்கிறாரு. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு பிஜே அப்போ உட்கார்ந்துருக்கிறாருன்னா பிஜே உடைய முழு சம்மதத்தோடு தான் இது நடக்குது அப்படின்னு விஷயம். அப்போ இது வந்து மக்களுடைய ஒரு அறியாமையை, பொதுமக்களுக்கு தெரியாது இல்லையா, அறியாமையை எவ்வளவு லாபகமாக பயன்படுத்திக்கிட்டு அடுத்த தப்பு செய்கிறாங்க என்பதற்கு ஒரு ஆதாரம். ஏன்னு கேட்டால் அந்த கணக்கு வாசிக்கும் போது நான் தலைவராக இருக்கும்போது உள்ள கணக்கா, எனக்கு முந்தைய நிர்வாகிகள் தலைவராக இருக்கும்போது உள்ள கணக்கா, அன்று தான் நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட போகிறேன், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் அந்த அதுக்கு பிறகு வாசிக்கிற கணக்கு என் பார்வைக்கு வந்து நான் சரி பண்ணி நான் ஒப்புக்கொண்டு நான் சரி கண்ட பிறகு வாசிப்பார்கள். இந்த கணக்கு வாசிக்கும் போது நான் மேடையில் இருக்கிறேன், தலைவராக இருக்கிறேன்னா அந்த மேடையில் நான் இருக்கும்போது வாசித்த கணக்கு வந்து என்னை தலைவராக தேர்ந்தெடுத்ததுக்கு முன்னாடி ஆரம்பமாக கணக்கு வாசிப்பாங்கல்ல அதில் உள்ளது. இப்படி ஒரு பொதுக்குழுவில் வந்து முந்தைய நிர்வாகம் கணக்கை வாசிச்சாங்கன்னு வைங்க, நான் உள்ளேயே வரவே இல்லை, புக்கை பார்க்கவே இல்லை, செய்த புக்கை நான் எனக்கு எதுவுமே தெரியாது, நாம் போய் அதை போய் தவறுன்னு என்ன சொல்லவும் முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. அப்போ கணக்கு வாசிச்சோம் என்ன செய்வோம் என்று கேட்டால் இன்சார்ஜ் எடுப்போம், கணக்கு வாசி முடிச்ச பிறகு இந்த கணக்குப்படி என்ன செய்யணும், நாங்கள் அடுத்த நிர்வாகத்தில் எங்களுக்கு ஒப்படைக்கணுங்க. ஒப்படைக்கும் பொழுது ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பார்த்து என்ன செய்வோம், அந்த கேள்விகள்லாம் கேட்போம். அப்படி கேட்கும் பொழுது இவர் வாசி அந்த கலீல் ரசூல் கணக்கோட என்ன இருக்கும்னு கேட்டால் 1,46,000 வாசிச்சிருப்பார். அந்த கணக்கு வந்து 1,14,000 தான் வரும் டோட்டல் பண்ணும்போது. சாரி, அதாவது ஒரு கணக்கை வாசித்து டோட்டல் எவ்வளோ செய்வார்னு கேட்டால் 1,46,000 வாசிச்சிருப்பார். இதில் இந்த வீடியோவில் அவங்க போட்டு காட்டுற வீடியோவில், ஆனால் அதை கூட்டி பார்த்தோம் என்று சொன்னால் 1,23,00,000 தான் வரும். அப்போ 2,30,000,000 ரூபாய் டிஃப்ரெண்ட் வருகிறது. அப்போ நாங்கள் கணக்கு வாங்கும்போது இதெல்லாம் கேட்போம், கேட்டோம் இந்த இதை எப்படி டிஃப்ரெண்ட் வருது. அப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு செக் பண்ணி கரெக்ட் பண்ணி நாங்கள் ஒப்புக்கொள்வோமே தவிர இதில் உள்ள தவறுகள் எங்கே பற்றாக்குறைன்னு நம்ம எல்லாமே விசாரிக்கப்பட்டுச்சு, சும்மா வாங்கிட்டு போயிட மாட்டோம். அவங்க வாசிக்கும் போது நாங்கள் கேட்க மாட்டோம், எங்களுக்கு தெரியாது அவங்க வாசிக்கிற கணக்கு கரெக்டாக வச்சுருப்பாங்க. அதை நாங்கள் இன்சார்ஜ் எடுக்கிறதுக்குன்னு 1 மாதமோ 15 நாளோ டைம் கொடுத்து என்ன செய்யணும், எல்லாத்தையும் எங்கள்கிட்ட கேஷில் இருந்து, செக் புக்கில் இருந்து, பில் புக்கில் இருந்து, கணக்கு புக்கில் இருந்து, கணக்கு விவரத்தில் இருந்து அடுத்து வர்ற நிர்வாகத்தில் பொருளாதாரத்தை ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைக்கும் பொழுது நாங்கள் இருப்போம், பொய் சொல்கிறப்ப எல்லோரும் இருப்போம். அப்படி வாங்கக்கூடிய நேரத்தில் அந்த கணக்கை ஒவ்வொன்றையும் சரிபார்த்தா நாங்கள் வாங்குவோம். அப்படி சரிபார்த்து வாங்கும் பொழுது இந்த மாதிரி டோட்டல் பிழை உட்பட அனைத்தையும் சுட்டி காட்டி அதில் உள்ள தவறுகளை நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம், பற்றாக்குறைன்னு வாஜி எல்லாமே தப்புன்னு சொல்லியிருக்கிறோம். அதை கொண்டாந்து என்ன செய்யுங்க, மொத்த கணக்கு புக்கையும் கொண்டாந்து காட்டுங்க, எடுத்து காட்டுறோம். நீங்கள் வாசித்த கணக்கு புக்கை கொண்டு வந்து போட்டு என் முன்னாடி போட்டிங்கன்னா அதில் என்னென்னலாம் க்வெஸ்சன் பண்ணணும் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுறோம். எல்லா கணக்கையும் தரணும், அந்த ஆண்டு வாசித்ததனுடைய அனைத்து பில் புக்கு கொண்டாந்து தந்தீர்களே ஆனால் அதில் என்னென்ன கேட்டோங்கிற நம்ம என்ன செய்வோம், நிரூபித்து காட்டுவோம். அதனால் என்னை வைத்து கொண்டு வாசித்தது ஒரு ஆதாரம் ஆகாது. நீங்கள் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு உங்களுக்கு எது இப்படி ஒன்றும் தெரியாதோ அது எனக்கும் தெரியாது. பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு என்ன வாசிக்கிறாங்கன்னு உள் விவரம் தெரியுமா, எனக்கும் தெரியும். நான் என்ன நினைப்பேன், ஓ இந்த மாதிரி தான் வச்சுருக்கிறாங்க நான் நினச்சிக்கிடுவேன், இந்த மாதிரி கணக்கு நமக்கு தருவாங்கன்னு நினச்சிக்கிடுவேன். அவர் உள்ள போய் பார்க்கும்போது நிறைய ரிமார்க் வந்து அவர் விசாரிக்கப்பட்டு அப்போ கூட நினைஞ்சாரு என்னைய கேள்விலாம் கேட்கக்கூடாதுன்ற நான் சொன்னால் நிர்வாகிகள் தெரியும், நான் தருவதை வாங்கிக் கொள்ள வேண்டும், என்னை கேள்விலாங்க என்னை கிராஸ் பண்ணக்கூடாது என்றெல்லாம் அவர் சண்டை போட்ட விஷயங்கள்லாம் அந்த நிர்வாகம் நடந்திருக்கிறது. அவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு என்ன செஞ்சு அந்த வந்து நாங்கள் கரெக்ட் பண்ண ஒரு விஷயம், தப்பாக அவர் வாசித்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் சரிபார்த்து வாங்கியிருக்கிறோம். இது கேள்வி கேட்டது கோவப்பட்டார் பழைய நிர்வாகிகளுக்கு தெரியும், யூசுஃபுக்கு தெரியும், பழைய நிர்வாகிகளுக்கு தெரியும், என் செய்தி பிராணிக்கு தெரியும், கோவப்பட்டு நினைஞ்சாரு நான் தரும் என்ன இதெல்லாம் கிராஸ் பண்ணக்கூடாது, நான் பல வேலையில் உள்ளவன், நான் டென்ஷனான ஆள், சில விஷயங்கள் எனக்கு ஞாபகத்து வைக்க முடியாது, நான் சொல்கிறத கேட்டு போங்க, இந்த மாதிரியான அளவுக்கு சண்டை போட்டார். அது அந்த விஷயங்கள்லாம் தெரியாது நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, உங்களை ஏமாத்துக்கிறார்கள். நான் மேடையில் இருந்தது இந்த வகையில் ஆதாரமாகாது.
ஏன்னா நான் தலைவராக இருந்து நான் ஏற்றுக்கொண்ட நான் வழங்கிய கணக்கு அல்ல, அது எனக்கு வழங்க போகிற கணக்கு, அதை வழங்கிக்கிறேன். சரி.